மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, துய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, துய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலித்தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலித்தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மகபரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே, மகபரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர் மிகுந்திடுமே சுவிசேஷம் தனி கூறி உயர்த்திடுவோம் குணையே. சீர் மிகுந்திடுமை சுவிசேஷம் தனி கூறி உயர்த்திடுவோம் குணையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாயேசு பரன் மூலை கல்லாகி சியோனிலே. முன்னோடியாயேசு பரன் மூலை கல்லாகி சியோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு பாடலை பாடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். 176வது பாடல், 176. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரை உம்மை துதித்து பாடுகிறோ. கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரை உம்மை துதித்து பாடுகிறோ. கிருப பெருகுதப்பா,
உங்க மகிமை இறங்குதப்பா ஆராதனை கனத்துக்கும் மகிமை பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம் கிருப பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா கனத்துக்கும் மகிமை பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம் கிருப பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா அநேக ஸ்தோத்திரத்தில் உம் கிருப பெருகுதப்பா அநேக ஸ்தோத்திரத்தில் உம் கிருப பெருகுதப்பா உம் கிருப பெருகும்போது உங்க மகிமை விளங்குதப்பா உம் கிருப பெருகும்போது உங்க மகிமை விளங்குதப்பா ஆராதனை கனத்துக்கும் மகிமை பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம் கிருப பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம் கிருப பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா உம்மை மகிமை படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உம்மை மகிமை படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீரிறங்கி வந்திடுவீ எங்களை ஆசீர்வதித்திடுவீ நீரிறங்கி வந்திடுவீ எங்களை ஆசீர்வதித்திடுவீ உம்மை மகிமை படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உம்மை மகிமை படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீரிறங்கி வந்திடுவீ எங்களை ஆசீர்வதித்திடுவீ நீரிறங்கி வந்திடுவீ எங்களை ஆசீர்வதித்திடுவீ இறங்கி வந்திடுவே எங்களை ஆசீர்வதித்திடுவே நீரிறங்கி வந்திடுவே எங்களை ஆசீர்வதித்திடுவே நீரிறங்கி வந்திடுவே எங்களை ஆசீர்வதித்திடுவே ஹல்லேலூயா 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 உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே ஹல்லேலூயா 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 அன்பின் ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் 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 உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமயமாக இருக்கிற
கத்தாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு நீ சமீபமாக இருக்கிறீரப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே அன்பு ராஜனே டிக்ளாண்டியோ அலிக்ரமூசன் ஃபஹமானதீலாடியா ரபோக்கர்ணதியாரதி ஹல்லேலூயா 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 ஆவியானவரே முகு ஸ்தோத்திரம் 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 உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே ஹல்லேலூயா 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 க்ளோரி ஹல்லேலூயா ரிகமான சந்துரப கலதிராட் ஹல்லேலூயா ஆவியானவரே ரிப்ரோடியா லி கிராண்ட் லவுடியா ல கார்னி தலாடியா ரகை மனதியா ரபோஷகரதி எஸ்வே முகு சோத்ரம் 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 உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலும் வந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர் தானே ஹல்லேலூயா க்ளோரி ஹல்லேலூயா 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 இரண்டு மூன்று பேர் ஒருமனப்பட்டு கூடினால் நான் அங்கே இருப்பேன் சொன்னீங்களே அப்பா ஆண்டவரே எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ராஜாமுக்கு சோத்ரம் 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 கிருபை ஹல்லேலூயா ஹல்லேலூயா நேற்றும் என்றும் என்றும் மாறாத கர்த்தருடைய கிருபையப்பா ஓரி கிளமர சந்தூர் அதிகான சன்பலடி நதியில் ஆடியாலதி ரீ பிரமதியில் ஆடியால ஊஜநதி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆவியானவரே முகு சோத்திரம் 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 உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் நீர் எங்களுக்கு பாராட்டிய உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் 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 ராஜா உம்முடைய கிருபை மேலானது உம்முடைய கிருபை மேலானது உம்முடைய கிருபை மேலானது ஜீவனை பார்க்கணும் உம்முடைய கிருபை மேலானது ஹல்லேலூயா ஓ ரீக்ளாண்டியால சன்பதி பிலாடியால உகமனதி பிராஜனதி ரீக்ளாண்டியால போஷகரதி ஹல்லேலூயா 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 ஆவியானவரே முகு சோத்ரம் 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 எசபாமுகு சோத்ரம் 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 ராஜா க்ளோரி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹோரி கமனதி பிதாடியாந்தல போஷிகரத லௌடியால கமனதி ஹல்லேலூயா 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 ஆவியானவரே உமக்கு சோத்ரம் 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 ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹோரி கிளமர சங்கரத லௌடியா லகமன திபிரதன சன்வலதியா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆவியானவரே நமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்ரம் ஆண்டவரே ரிப்ரைடில் ஊதனாசன் பிலாடியால் புபர் நகரதி ரீக்ளாண்டியால் ஜனகந்திலாடியால் பிபிட் நரியாந்த ரஷை கரதில் ஊடியாரதி ஹல்லேலூயா 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 ஓ ரீக்ளாமர் ஷகரதிலால் க்ளோரி டைலாதனா சன்வதி ஹல்லேலூயா 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 ரிமான திபிலாடி அந்தர சின்வதி ரோகமான சன்வல திபிலாடி அஷகரதில் ஊடியால கூர்மதிலா சென்பதியா ஊர மதிபீர ஜனதி கந்தலாட் ஹல்லேலூயா ஆவியானவரே முகு சோத்ரம் 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 ராஜாதி ராஜாவானவரே ராஜாதி ராஜாவானவரே ஓ நீர் எங்கள் உயர்ந்த அடைக்கலோ நீர் எங்கள் உயர்ந்த அடைக்கலோ எங்கள் கண்மலை எங்கள் மீட்பர் நாங்கள் நம்பியிருக்கிறவர் எங்கள் துருகம் எங்கள் எல்லாமாயிருக்கிறவரே ஓரிமான ஊரு ஜி பிரமா சன்பாலதி கம்னா சன் பிலாதிலாடி அழகரி ரிகமான ஷங்கரதிலா டி கிளாண்டி லவுடியா லபோஸ் மைகா டி க்ளோதினா சன் வரதி அப்பா உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஹாலலூயா ஹரி பாஷா தூரா லதியானதி ரீ கிளமாரத நவுடியாந்தல ஜனி அந்தல பஸின் பதிமின் அடியாந்தல சிகரதி ஹலலூயா 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 ஆவியானவரே முகு ஸ்தோத்ரம் 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 போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே போற்றி துதிப்போம் எம் தேவ புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம்
நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவே. என்னே சரேசுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவே. கோர பயங்கரமான புயல் கொடியலையின் மத்தியில், கோர பயங்கரமா புயல் கொடியலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவே. என்னே சரேசுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரியா. ஷமரலாடி பிரைமத்தி காண்டி லீக்லாண்டி ஆலதி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரமா ஜனி அந்த ரபோசின் பதிலாட கிரௌடி ஆல ஸ்ரீகார புத்மனாதி ஆரசி. ஹல்லேலூயா. ஹோ ராஜா, உடைய கிருபேடுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே முகு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அருமை இரட்சகரையும் ஏசப்பா, ஹல்லேலூயா, க்ளோரி. பவுன் பதிலாடியாதல சின்பதி ரீகமானதில் ஆடியால பௌக்கும் மதில் ஆடியால விகம் நதி பிரசகரதி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராஜாமுகு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கத்திரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே கூட்டி சேர்த்து தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலே நம்முடைய சன்னிதானத்தில் கூடியிருந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளாகி எல்லாருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எல்லாரும் எங்கள் தன ஆசீர்வதிப்பீராக அப்பா. இன்னும் வர வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளை சீக்கிரமாய் கூட்டி நம்முடைய சன்னிதானத்திலே சேர்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தின் சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாருடைய வாழ்க்கையிலே நிறைவாய் தந்து நீர் நடத்தும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய அன்பு கரங்கள் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீர் பெரிய காரியம் செய்யும். உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் சகோதரி செல்வகுமார் டேவிட் அவர்கள் வந்து ஜெப குறிப்பகுதியை நடத்துவார்கள். நம்ம இப்போ சேர்ந்து சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிப்போம். நான் சொல்லும்போது நீங்களும் என்னோட சேர்ந்து ஜெபிக்க முடியாத அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது 1 தீமோத்தேயு 3:11 சொல்லப்பட்டிருக்கிறது போல ஸ்திரீகளுக்காக நம்ம ஜெபிப்போம். ஸ்திரீகள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும், அவதூறு பண்ணாதவர்களாகவும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும், எல்லாவற்றிலையும் உண்மை உள்ளவர்களாகவும் இருக்கும்படியாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல ஸ்திரீகளுக்காக நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பல்லோக தகப்பனே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்பின் தேவனே, ஸ்திரீகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல அம்மன் ஆண்டவரே, எல்லா ஸ்திரீகளும் ஆண்டவரே ஹல்லேலூயா நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே அவதூறு பண்ணாதவர்களாகவும் ஆண்டவரே ஹல்லேலூயா தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் ஆண்டவரே ஹல்லேலூயா எல்லா காரியங்களிலேயும் அம்மன் ஆண்டவரே உண்மை உள்ளவர்களாய் விளங்க தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா. எல்லா சகோ
சகோதரி மாறிக்கும் தேவனே நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஹாலேலூயா ஓ சகோதரி மாறிக்குள்ளே காணப்படுகிறதான ஆண்டவரே அவதூறுகள் மாறட்டும் ஆண்டவரே ஹாலேலூயா ஓ நல்லொழுக்கமற்ற சுபாவங்கள் ஆண்டவரே ஹாலேலூயா தகப்பனே சாட்சி கேடுகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத சுபாவங்கள் ஆண்டவரே ஹாலேலூயா சகோதரி மாறி விட ஆமேன் மாறி போவதாக தகப்பனே ஆமேன் ஆண்டவரே ஹாலேலூயா ஒவ்வொரு சகோதரி மாறையும் ஆண்டவரே ஹாலேலூயா தேவன் பலப்படுத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே எல்லா காரியங்களிலேயும் ஆண்டவரே ஹாலேலூயா ஒவ்வொரு தெளிவுள்ளவர்களாய் காணப்பட ஆண்டவரே ஹாலேலூயா தேவன் கிருபை செய்தருளும்படியாய் ஜபிக்கிறேன் ஆண்டவரே ஹாலேலூயா எல்லாவற்றிலேயும் ஆண்டவரே ஹாலேலூயா உண்மை உள்ளவர்களாய் விளங்க வேண்டும் ஆண்டவரே ஹாலேலூயா ஓ உண்மையுள்ள மனுஷன் ஆண்டவரே பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி ஓ என் ஆண்டவரே வசனம் சொல்லுகிற வண்ணமாயாமே ஆண்டவரே அல்லேலூயா எல்லா சகோதரிமாரும் ஆண்டவரே ஹாலேலூயா ஆண்டவரே தங்கள் செய்கைகள் எல்லாவற்றிலும் தங்கள் வார்த்தைகள் எல்லாவற்றிலும் தங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஹாலேலூயா ஓ தங்கள் குடும்பத்துக்கும் ஆண்டவரே தங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவரே ஹாலேலூயா ஆண்டவரே உண்மையுள்ளவர்களாய் காணப்பட தேவன் கிருபை செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹாலேலூயா சூத்திரம் 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 நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் சூத்திர 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 ஸ்தோத்திர சகோதரிமார் எல்லாரும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் எல்லாவித கிருபைகளையும் கொடுக்கும்படியாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் சூத்திரம் 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 ஸ்தோத்திரம் அடுத்ததாக சகோதரிமாருடைய சரீர சுகத்திற்காக நம்ம ஜெபிப்போம் முதலாவது வீட்டு வேலை செய்வதற்கேற்ற நல்ல சுகபலன் எல்லாம் கிடைக்கும்படியாக நம்ம ஜெபிப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹாலேலூயா ஓ எங்கள் அன்பின் தேவனே ஆண்டவரே ஹாலேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சகோதரிமார் ஆண்டவரே ஹாலேலூயா ஓ தங்கள் கடமைகளை செய்வதற்கேற்ற நல்ல சரீர சுகபலன் ஆரோக்கியங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹாலேலூயா ஒவ்வொரு சகோதரிமாருக்கும் தேவன் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஹாலேலூயா தகப்பனே அப்பா தங்கள் பலர் ஆண்டவரே ஹாலேலூயா சரீர பலவீனத்து நிமித்தமாய் ஆண்டவரே ஹாலேலூயா தங்கள் கடமைகளை கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹாலேலூயா செய்ய முடியாதவர்களாய் ஆண்டவரே ஹாலேலூயா ஹாலேலூயா ஆண்டவரே பலவீனப்பட்டு காணப்படுகிறார்களே ஆண்டவரே கட்டளை கரம் அவர்களை தொழட்டும் ஆண்டவரே ஹாலேலூயா அவர்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவருடைய எல்லா பலவீனங்களை மாற்றி ஆண்டவர் பலப்படுத்தும் ஆண்டவரை வேலை செய்கிறவர்களுக்கு ஆண்டவரே அவர்கள் வேலை செய்வதற்கேற்ற நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே தொழில் செய்கிறவர்களுக்கு ஆண்டவரே ஹாலேலூயா ஓ தொழில் செய்வதற்கேற்ற நல்ல சுகபலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே ஹாலேலூயா ஹாலேலூயா சகோதரர்களுடைய கையின் பிரயாசங்களில் ஆண்டவரே ஹாலேலூயா எந்த ஒரு தடையும் வராதபடி ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதமாய் ஆண்டவரே ஹாலேலூயா காணப்பட கர்த்தாவே சரீர சுகத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஹாலேலூயா ஆண்டவரே புத்திர பாக்கியங்கள் பெற்றுக் கொள்வதற்கேற்ற சரீர சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே ஹாலேலூயா தகப்பனே புத்திர பாக்கியங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவரே சரீரத்தின் பலவீனங்கள் தடையாய் இராதபடி ஆண்டவரே ஹாலேலூயா தேவன் அந்த தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே சரீரத்தின் உறுப்புகள் எல்லாவற்றையும் பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே பலப்படுத்தி விடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஹாலேலூயா 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 ஆண்டவரே பிரசவ காலங்களுக்கு ஏற்ற நல்ல பலனை கொடுங்க ஆண்டவரே அந்த பலவீன காலங்களிலும் ஆண்டவரே ஹாலேலூயா ஓ அந்த பலவீனங்களை தாங்கி கடந்து செல்லக்கூடிய ஆண்டவரே பலனையும் ஆரோக்கியத்தையும் என் தேவனே ஆண்டவரே சரீரத்திலும் ஆண்டவருடைய மன நிலைமைகளிலும் ஆண்டவரே ஹாலேலூயா தேவன் கட்டளை இடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பரிசுத்த தேவனே பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே பிள்ளைகளை வளர்க்கிற காரியங்களில் கூட ஆண்டவரே ஹாலேலூயா ஆண்டவரே நல்ல சுக பலன் ஆரோக்கியங்கள் அவர்களுக்கு மிகவும் தேவையாய் காணப்படுகிறது ஆண்டவர் மனம் இறங்கணுமே பலப்படுத்தணுமே ஆண்டவரே பலவீனங்கள் நிமித்தமாய் தங்கள் பிள்ளைகளை கூட ஆண்டவரே ஹாலேலூயா ஓ சரிவர கவனிக்க முடியாதபடி ஆண்டவரே எத்தனையோ தாய்மார்கள் ஆண்டவரே அல்லல் படுகிறார்கள் ஆண்டவரே என் தேவன் அவர்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவருடைய பலவீனங்களை மாற்றி எங்கள் பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஹாலேலூயா புது பலனை கொடுத்த ஆண்டவரே ஹாலேலூயா தேவன் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஹாலேலூயா சூத்திரம் 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 அப்படியே ஆண்டவரே பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் வேதனைகளை போன்ற ஆண்டவரே வேதனைகளுக்குள் சிக்கிண்டு கிடக்கிற சகோதரிமாரே கர்த்தர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே அந்த பெரும்பாடுகள் சரி சகோதரிமார்களை விட்டு ஆண்டவரே மாறி போகட்டும் ஆண்டவரே கர்த்தர் அவர்களை தொடுவீராக தகுப்பனுடைய வல்லமை அவருடைய சரீரங்களிலே ஆண்டவரே ஹாலேலூயா இறங்கட்டும் ஆண்டவரே ஹாலேலூயா அந்த பலவீன கட்டுகள் மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே அந்த பெரும்பாலும் ஸ்திரீயின் வேதனைகளை போன்ற வேதனைகள் ஆண்டவரே ஹாலேலூயா மாறி போகட்டும் ஆண்டவரே ஹாலேலூயா கர்ப்ப பையிலே காணப்படுகிற பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன் கர்ப்ப பைகள் காணப்படுகிற ஆண்டவரே ஹாலேலூயா 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 பிரச்சனைகள் மாறுவதாக ஆண்டவரே கர்ப்ப பைகளை தொடுவீராக ஆண்டவரே தொடுவீராக ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே ஹாலேலூயா ஆண்டவரே ஓ ரீபாலா சந்தாலா ஓ ரைடலா தலாரகந்த ரவுடலா தலாக்கபர வலவல வௌஷ்யா ஹாலேலூயா கர்த்தர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே ஹாலேலூயா ஹாலேலூயா
மாரட்டமானவரே சரீரத்தில் பல கட்டிகள் காணப்படுகிறதே ஆண்டவரே ஹalleluya ஓ இன்னதென்று தெரியாத கட்டிகள் ஆண்டவரே ஹalleluya உயிர்கொல்லி கட்டிகள் ஆண்டவரே புற்றுநோய் கட்டிகளையா ஓ எத்தனை வேதனைகள் ஆண்டவரே ஹalleluya தேவன் கண்ணாகி பாரும் ஆண்டவரே ஹalleluya ஓ பிரைஸ் தி லார்ட் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஹalleluya ஒவ்வொரு சகோதரமாடே சரீரத்தில் காணப்படுகிற கட்டிகள் ஆண்டவரே ஹalleluya கரைந்து போவதாக தகப்பனே இருந்த இடமே தெரியாதபடிக்கு ஆண்டவரே அவளெல்லாம் கரைந்து போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அற்புதம் நடக்கட்டும் ஐயா இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு சகோதரிமாருக்கும் ஆண்டவரே ஹalleluya அற்புதம் நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹalleluya அப்படியா வயோதிப சகோதரிமாருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஹalleluya 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 அவர்கள் தங்கள் குடும்பத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கு ஆண்டவரே பலனை கர்த்தாவே நீர் அவர்களுக்கு கொடுப்பீராக ஆண்டவரே ஹalleluya ஹalleluya தங்கள் பிள்ளைகளுக்கு பிரசவம் பார்க்கிற காரியங்களில் ஆண்டவரே ஹalleluya அப்பா அவர்களுக்கும் ஆரோக்கியம் தேவைப்படுகிறதே தகப்பனே ஆண்டவரே அவர்களை பலப்படுத்துங்கள் தங்கள் கடமைகளை தங்கள் பிள்ளைகளுக்காக அவர்கள் செய்ய வேண்டுமே ஆண்டவரே ஹalleluya ஓ அதற்கேற்ற பலனை கர்த்தவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஹalleluya பேர பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஏற்ற பலனை கொடுக்கணுமே ஆண்டவரே ஹalleluya வயோதிப நாட்களிலும் ஆண்டவரே தங்கள் வீட்டு கடமைகளை செய்வதற்கு ஏற்ற பலனை ஆரோக்கியத்தையும் தேவனே ஹalleluya தேவன் ஒவ்வொரு சகோதரிமாருக்கும் தகப்பனே நீர் கட்டளை அடிவீராக உள்ள கால்களை மான் கால்களை கோல கர்த்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கால்களிலே காணப்படுகிற பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே ஹalleluya கண்களிலே காணப்படுகிற பலவீனங்கள் மாறட்டும் கண் பார்வை குறைபாடுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே மாறி போகட்டும் ஆண்டவரே காதுகளிலே காணப்படுகிற குறைபாடுகள் ஆண்டவரே மாறட்டும் ஆண்டவரே வயோதிப காலங்களிலே ஆண்டவரே தாக்குகிறதான இப்படிப்பட்ட பெரும்பாலான வியாதிகள் ஆண்டவரே ஹalleluya ஓ எல்லா சகோதரிமாரையும் விட்டு மாறி போகும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஹalleluya ஓ மருத்துவமனைகள் மருந்து மருத்துவங்கள் மருந்துகளான ஆண்டவரே ஹalleluya ஓ அதற்குள்ளே அடிமைப்பட்டு காணப்படாதபடி ஆண்டவரே எரேமியா 33:6 சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆண்டவரே ஹalleluya என் தேவன் ஒவ்வொரு சகோதரிமாருக்கும் ஆண்டவரே ஹalleluya என் தேவன் சௌக்கியத்தை வரப்பண்ணுவீராக ஆண்டவரே ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவீராக தகப்பனே ஆண்டவரே ஹalleluya ஓ புது பலனை ஆண்டவரே ஒவ்வொருடைய சரீரத்திலும் தேவனே ஹalleluya அப்பா நீர் கட்டளையிட்ட ஆண்டவரே எல்லாரும் பலவான்களாய் காணப்படத்தக்கதாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya அவரவர்களுடைய ஸ்தானத்திலே நின்று அவரவர்களுடைய கடமைகளை செய்வதற்கு ஆண்டவரே ஹalleluya தேவன் கிருபை செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஹalleluya கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஹalleluya ஸ்தோத்திரம் 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 நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் அப்படியே சகோதரிமார்க்கு கர்த்தர் தங்கள் கடமைகளை செய்வதற்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து தேவன் காத்துக்கொள்ளும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் 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 பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார் பல சோதனையில் ஜெயம் நமக்களே பார்பல் தாங்குவார் பலவித சோதனையில் ஜெயம் நம கழிப்பார் ஆபத்து காலத்தில் அருளான கோட்டையும் அருளான கோட்டையும் கேடகமும் துருகமும் பலனவரே என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை என்னை உண்டாக்கிய உறங்குவதுமில்லை ஆமேன் அடுத்ததாக நம்ம வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம் வாலிப பிள்ளைகள் வேத கல்வியிலும் உலக கல்வியிலும் அதிக ஆர்வம் திறமையும் உண்டாகும்படியாகவும் பாடல் ஆராதனை ஜபம் தேவ ஊழியங்களிலே ஈடுபடுதல் இந்த காரியங்களெல்லாம் சிறந்து விளங்கும்படியாக நம்ம வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம் ஆமேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya 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 தேவனே மக்கு நன்றி ஆண்டவரே ஹalleluya அப்பா வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya வாலிப பிள்ளைகளை கர்த்தாவே ஆசீர்வதி ஆண்டவரே ஹalleluya அவர்கள் உலக கல்வியிலே ஆண்டவரே ஹalleluya சிறந்து விளங்கும்படியாக ஆண்டவரே ஹalleluya நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுக்கணுமே ஆண்டவரே ஹalleluya ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் ஆண்டவரே ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவருமாய் தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே ஹalleluya அப்படியே தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டு ஆண்டவரே பெற்றுக்கொண்டு ஆண்டவரே ஹalleluya ஓ ஞானவான்களாய் விளங்க ஆண்டவரே ஹalleluya தேவன் கிருபை செய்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேயா நல்ல திறமைகளை கர்த்தர் பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமே ஆண்டவரே நல்ல தாளந்துகளை கர்த்தர் கொடுக்கணுமே ஆண்டவரே ஹalleluya பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே எங்கள் பிள்ளைகள் ஏறி இருக்கும்படியாக ஆண்டவரே ஹalleluya
தீட்டுப்படுத்தாதவர்களாக ஆண்டவரே ஹல்லேலூயா, ஓ பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட ஆண்டவரே ஹல்லேலூயா,
எல்லா இடங்களிலும் ஜீவிக்க தேவன் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேத வசனத்தின்படியாக ஆண்டவரே, கால உபதேசங்களின்படியான ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஓ நடை உடை பாவனைகள் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளில் வெளிப்படத்தக்கதாய் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உலகத்துக்கு ஏற்றபடி எங்கள் பிள்ளைகள் போய்விடக் கூடாது. அவர்கள் வஸ்திரங்களில் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஓ ஒரு மாற்றம் காணப்பட வேண்டும். அவர்கள் நடைகளில், அவருடைய பார்வைகளிலே, அவருடைய செயல்பாடுகளிலே எல்லாவற்றிலும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, அவர்கள் தேவன் உடையவர்கள் என்று சொல்லி விளங்க பண்ணுகிறதான ஒரு நிலைமை ஆண்டவரே, ஹல்லேலூயா, எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே காணப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எடுத்துக்கொள்ளுகிறதான ஓ ஆவிக்குரிய தீர்மானங்களில் ஆண்டவரே முடிவரை அந்த நிலைநிற்கிறவர்களாய் காணப்பட, உறுதியுள்ளவர்களாய் காணப்பட ஆண்டவரே கிருபை செய்தபடியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஹல்லேலூயா. எல்லா விதத்திலும் தேவன் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நன்மையாய் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. நம்ம எல்லாருங்கத்திரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர ஸ்தோத்திர. அப்படியே ஆவி வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆவிக்கிறிய பூமிக்குரிய நன்மைகள் பெருகி அவர்கள் பரிசுத்த ஜீவிதத்தை ஜீவிதத்தில் வளரும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். அடுத்ததாக நம்ம எஃப்ஜிபிசியின் ஊழியம் இல்லாத பகுதிகளிலே ஊழியர் குடும்பங்களை தேவன் எழுப்பி தரும்படியாக நம்ம ஜெபிப்போம். முதலாவது, வட இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அந்தேஸ் நகர், பக்ரேஜ், நாராயண்பூர் ஆகிய இடங்களிலே தேவன் ஊழியர் குடும்பங்களை எழுப்பி தரும்படியாக நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பல்லவித தேவனே, உத்தரப்பிரதேசத்திலே நிறைகளுக்கு தந்திருக்கிறதான ஊழியங்களுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவரே ஊழியர் குடும்பங்கள் இல்லாத பகுதிகளில் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆண்டவரே ஊழியர் குடும்பங்களை கர்த்தர் ஏற்படுத்தி தாருங்க தகப்பனே. அந்த நகரில் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஒரு ஊழியர் குடும்பம் வேண்டுமே ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே பக்ரேஜிலே ஒரு ஊழியர் குடும்பம் வேண்டுமே ஆண்டவரே, நாராயணன்பூரிலே ஒரு ஊழியர் குடும்பம் வேண்டுமே. தேவன் எழுப்பி தருவீராக, தேவன் எழுப்பி தருவீராக தகப்பனே ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவரே, ஹல்லேலூயா, மிசோராமிலே ஒரு ஊழியர் குடும்பத்தை எழுப்பி தாரு. ஆமென். மணிப்பூரிலே ஒரு ஊழியர் குடும்பத்தை கர்த்தாவே எழுப்பி தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தத்ரா, நாகர், கைவேலி ஆகிய இடங்களில் எல்லாம் ஊழியர் குடும்பங்களே கர்த்தர் எழுப்பி தாரு, எழுப்பி தாரு. ஆமென். லடாக்கிலே எழுப்பி தாரு. லட்சத்தீவுகளிலே கர்த்தர் ஊழியர் குடும்பங்களை எழுப்பி தாருங்க. யூனியன் பிரதேசங்களிலே ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஊழியர் குடும்பங்களே கர்த்தர் எழுப்பி தாருங்க. எந்தெந்த இடங்களிலே ஆண்டவரே ஊழியர் செய்வதற்கு ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஊழியர்கள் இல்லையோ தகப்பனே ஆண்டவரே, அந்த ஊழிய களங்களில் எல்லாம் ஆண்டவர் இடைபெறுவீராக ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஓ வாஞ்சையில் ஊழியர் குடும்பங்களே கர்த்தர் எழுப்பி தந்து ஆண்டவரே, ஹல்லேலூயா, வெகு விரைவாக ஆண்டவரே அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஓ ரிபாலா பாசம்தாலா ரைடலாதலா ரகந்தர உடலாதலா ஹல்லேலூயா. ஊழியர் குடும்பங்களை போட்டு ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஊழியங்களை செய்வதற்கு தேவன் கிருபை செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஓ வட இந்தியாவின் மேல பாரமுள்ள வாஞ்சையுள்ள ஆத்துமாக்கள் மேல பாரமுள்ள ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஊழியர்களை கர்த்தர் எழுப்பி தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஹல்லேலூயா. சூத்ரம் சூத்ரம் சூத்ரம். அப்படியே தமிழ்நாட்டிலே மன்னார்குடி மாவட்டத்திலே மன்னார்குடியிலே ஆண்டவரே ஊழியர் குடும்பத்தை ஏற்படுத்தி தாரும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரம்பக்குடியில ஏற்படுத்தி தாருங்க ஆண்டவரே, சாட்டியக்குடியில ஏற்படுத்தி தாருங்க, கடலூர் கடலூரில் ஏற்படுத்தி தாருங்க ஆண்டவரே, ஹல்லேலூயா. கூட்டேரிப்பட்டு மற்றும் மயிலாடுதுறை ஆகிய இடங்களிலே ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் ஊழியர் குடும்பங்களை ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனே நீர் கிரியை செய்யும் ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்த ஊழிய களங்களில் எல்லாம் ஊழியர் செய்வதற்கு ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஊழியர்களை கர்த்தர் ஏற்படுத்தி தாரும் ஆண்டவரே. தருமபுரி மாவட்டத்திலே வத்தல் மலையிலே ஊழியர் செய்வதற்கு ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஒவ்வொரு ஊழியர் குடும்பத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தாருங்க ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேகரா கள்ளியிலே ஒரு ஊழியர் குடும்பத்தை தாருங்க. எடப்பாடியிலே ஒரு ஊழியர் குடும்பத்தை தாருங்கப்பா. அமரக்குந்தியிலே ஒரு ஊழியர் குடும்பத்தை தாருங்கப்பா ஆண்டவரே. இந்த தேவையுள்ள இடங்களில் எல்லாம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ என் தேவன் ஊழியர் குடும்பங்களை ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். நம்ம எல்லாருங்கத்திலே ஸ்தோத்திரிப்போம். சூத்திரம் 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 சூத்திரம். தேவையுள்ள இந்த எல்லா இடங்களிலும் தேவன் விரைவாக ஊழியர் குடும்பங்களை ஏற்படுத்தி தரப்போகிறதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சூத்திரம் 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 சூத்திரம். ஜபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் என் ஜபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் என் இதான
ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் நாத்து மனிசரை புகழ்ந்திடுவேன் பாடிடுவேன் அந்த நாத்து மனிசரை புகழ்ந்திடுவேன் அடுத்ததாக நம்ம கடமை இருக்கின்ற சபை ஊழியங்களுக்காக ஜெபிப்போம் ஞாயிற்பள்ளி சிறுவர் கன்வென்ஷன் மற்றும் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிற விபிஎஸ் இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 என் தேவனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஆண்டவரே கடமை இருக்கின்ற சபை ஊழியங்களுக்காக நம்முடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே கடமை இருக்கின்ற சபையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான ஆண்டவரே எல்லா ஊழியங்களையும் ஆண்டவரே ஹல்லேலூயா தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே விசேஷமாக ஞாயிற்பள்ளி ஊழியங்களுக்காக ஆண்டவரே நம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஞாயிற்பள்ளி ஊழியங்களே கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா ஆண்டவரே ஞாயிற்பள்ளியிலே கற்றுக்கொள்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஹல்லேலூயா கல்வி ஞான வேத அறிவிலே சிறந்தவர்களாய் அவர்கள் விளங்கத்தக்கதாக தேவனே ஸ்தோத்திரம் தேவனோடுள்ள அன்பிலும் ஐக்கியத்திலும் ஆண்டவரே அப்பா எங்கள் பிள்ளைகள் சிறந்து விளங்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த ஞாயிற்பள்ளி ஊழியங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமே ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே அவர்களுக்குள்ளும் விசேஷித்த கிருபைகளை கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராக வழி நடத்த ஆண்டவரே ஹல்லேலூயா கிருபைகளை கொடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே இந்த சிறுவர் கன்வென்ஷன்களை கூட ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்திருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே அதன் மூலமாக அநேக பிள்ளைகள் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரட்சிக்கப்பட ஆண்டவரே பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே தேவ அன்பில் பெருக வளர ஆண்டவரே ஹல்லேலூயா அநேகருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் மாற தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா தேவன் கிருபை செய்தரளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஆண்டவரே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான ஆண்டவரே விபிஎஸ் மூலமாய் ஆண்டவரே ஹல்லேலூயா பிள்ளைகளுக்குள்ளே பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும் ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகட்டும் மறுமலர்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஓ தேவனே குறித்த அன்பு ஆண்டவரே பிள்ளைகளுக்குள்ளே அதிகமாய் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே பரலோகத்தை குறித்த அறிவு பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே ஹல்லேலூயா கர்த்தருடைய வருகை குறித்த அறிவு ஆண்டவரே ஹல்லேலூயா பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகும்படியாக ஆண்டவரே ஹல்லேலூயா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஒரு பெரிய எழுப்புதல் ஆண்டவரே ஓ இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த விபிஎஸ் மூலமாய் ஆண்டவரே பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகத்தக்கதாய் ஆண்டவரே நீர் கிருபை செய்து விடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹல்லேலூயா அநேக பிள்ளைகள் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 மனம் திரும்பவும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஞானஸ்நானம் வரவும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திர 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 அபிஷேகம் வரவும் ஆண்டவரே ஹல்லேலூயா தேவன் கிருபை செய்தரளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஆமென் ஸ்தோத்திரம் 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 நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் கடமலை கொண்டு ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவும் விசேஷமாக ஞாயிற்பள்ளி ஊழியங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாகவும் நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 அடுத்ததாக இந்த மாதம் ஈத்தாமொழி வருவாய் கிராமத்திலே நடைபெறவுள்ள சுவிசேஷ ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதி தரும்படியாக அந்த சுவிசேஷ ஊழியத்திலே ஈடுபட்டு ஊழியம் செய்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளவும் தேவன் அவர்களுக்கு விசேஷித்த விதமான கிருபைகளை கொடுத்து வழி நடத்தவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜபிப்போம் சோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஆண்டவரே இந்த ஈத்தாமொழி வரிவாய் கிராமத்திலே ஆண்டவரே ஹல்லேலூயா இந்த மாதம் ஆண்டவரே நடைபெற போகிறதான ஆண்டவரே சுவிசேஷ ஊழியங்களுக்காக என் ஆண்டவரே முகத்தை ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்த்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதி தருவீராக ஆசீர்வதி தருவீராக இந்த சுவிசேஷ ஊழியத்தின் மூலமாய் ஆண்டவரே ஹல்லேலூயா அநேகருக்கு இயேசு நன்மை எடுத்து சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே நீர் கிருபை செய்தரளும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா தகப்பனே இந்த காலகட்டங்களிலே காணப்படுகிறதான ஆண்டவரே எல்லா தடைகளும் மாறணும் மதவாதங்கள் எல்லாம் ஆண்டவரே ஹல்லேலூயா தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்கிறதான தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ நல்ல பாதுகாவலை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 அவர்கள் மிகுந்த தைரியத்தோடு ஆண்டவரே ஹல்லேலூயா இந்த ஊழியத்தை இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் செயல்படுத்த ஆண்டவர் தாமே கிருபை செய்தரளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 தேவன் பெரிய காரியங்களை இந்த ஊழியத்தின் மூலமாய் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த ஊழியத்திற்கு ஆண்டவரே ஹல்லேலூயா ஓ எந்த ஒரு தடைகளும் வராதபடிக்கு ஆண்டவரே
ஆண்டவரே ஹalleluya தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த இத்தாமளை வரை கிராமத்திலிருந்து ஆண்டவரே ஒரு கூட்ட ஆத்துமகள் ஆண்டவரே இந்த சுவிசேஷ ஊழியத்தின் மூலமாய் சபைக்கு கடந்து வரும்படியாய் ஆண்டவரே ஹalleluya தேவன் கிருபை செய்து விடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஹalleluya சூத்திரம் 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 நம்ம அரங்கத்திலே ஸ்தோத்திரிப்போம் சூத்திர 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 இந்த சுவிசேஷ ஊழியங்கள் மூலமாகவும் ஆண்டவர் அநேகரை சபைக்கு கொண்டு வரும்படியாய் நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் சூத்திரம் 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 அந்த ஊழியத்தில் ஈடுபட்டு செயல்படுகிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் விசேஷித்த கிருபைகளை கொடுத்து காத்துக்கொள்ளும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் சூத்திரம் 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 சபை கட்டிட பணிக்காகவும் எஃப்ஜிபிசியின் தலைமையாக கட்டிட பணிக்காகவும் நம்ம ஜெபிப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya 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 எங்கள் மகிமை தேவனே ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya அப்பா உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே ஹalleluya எங்கள் சபையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான ஆண்டவரே சபை கட்டிட பணிகளுக்காக ஆண்டவரே சமத்தை நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஹalleluya தேவன் இந்த பணிகளை ஆசீர்வதி தாருங்க தகப்பனே ஆண்டவரே அதற்குரிய தேவைகளை எல்லாம் கத்த சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya தேவை தேவன் கிருபை செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பாதுகாவலும் ஆண்டவரே ஹalleluya ஓ ஆசீர்வாதமும் ஆண்டவரே ஹalleluya அந்த பணியிலே காணப்படத்தக்கதாய் ஆண்டவரே ஹalleluya தேவன் கிருபை செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya நன்றி நம்மளாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திர 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 அப்படியே சபை கட்டிட பணியையும் தலைமையாக கட்டிட பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதி தரும்படியாய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம் சூத்திரம் 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 அடுத்ததாக பொது காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம் இப்பொழுது மறுபடியும் கொரோனா அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது புதுசாக மங்கி பாக்ஸ் என்கிற நோயும் பரவி கொண்டிருக்கிறதாக சொல்கிறார்கள் கர்த்தரவைகளை எல்லாவரையும் தடுத்து நிறுத்தும் எல்லாருக்கும் நல்ல ஒரு பாதுகாவல் உண்டாகும்படியாக நம்ம ஜெபிப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya 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 என் தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya இந்த கொரோனா ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே மறுபடியும் பரவி கொண்டிருக்கிறதே தகப்பனே ஆண்டவரே இதை தடுத்து நிறுத்துங்கப்பா இந்தாவது அலை ஆண்டவரே வந்துவிட்டதண்டி சொல்லுகிறார்களே ஆண்டவரே ஹalleluya ஓ தேவன் இறக்கம் செய்யுங்கப்பா தடுத்து நிறுத்தி விடுங்கப்பா கடந்த காலங்களில் ஆண்டவரே ஹalleluya எத்தனையோ பேர் ஆண்டவரே ஹalleluya புதிதாக ஆரம்பித்திருக்கிற நோயும் கூட ஆண்டவரே எங்கள் தேசத்தில் பரவ விடாதபடி ஆண்டவரே எந்த தேசத்திலும் பரவாதபடி பருவமழை ஆசீர்வாதமாகவும் பாதுகாவலாகவும் பெய்ய நம்மளால் இந்த மழைக்காக ஜெபிப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya 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 பல்லவத்தின் தேவனே இந்த ஆண்டிலும் ஆண்டவரே ஹalleluya எங்கள் தேசத்தில் பெய்ய வேண்டிய பருவமழைக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கடந்த காலங்களில் ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே இந்த பருவமழையின் மீதமாய் அநேக பாதிப்புகள் ஏற்பட்டு விட்டது ஆண்டவரே பல தரப்பட்ட மக்களும் ஆண்டவரே பாதிக்கப்பட்டார்கள் ஆண்டவரே விவசாயிகள் அதிகமாய் பாதிக்கப்பட்டார்கள் ஆண்டவரே ஹalleluya தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த வருடத்தில் ஆண்டவரே அப்படிப்பட்ட பாதிப்புகள் இல்லாதபடி தேவனே ஆண்டவரே இந்த மழை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட ஆண்டவரே கிருபை செய்யணும் ஆண்டவரே ஹalleluya தேவையான மழையை கட்ட தர வேண்டும் ஆண்டவரே
மழை பெய்யாமல் ஆண்டவரே வறட்சியாகி விடவும் கூடாது ஆண்டவரே ஹல்லேலூயா தேவன் மனம் இறங்கணும் ஆண்டவரே ஹல்லேலூயா தேவையான மழையை ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்துவிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அது எங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் ஆண்டவரே ஹல்லேலூயா பாதுகாவலாகவும் காணப்படத்தக்கதாக தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 நம்ம அரங்கத்திலே ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 அடுத்ததாக மதவாத கட்சியை சார்ந்த மக்களின் வெறுப்பு பேச்சினால் அரபு நாடுகளில் வாழும் இந்தியர்களுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கங்கள் மாறவும் மதவாதிகள் மனம் திரும்பவும் தக்கதாக நம்ம ஜெபிப்ப ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா பரலோகத்தின் தேவனே மகி ஸ்தோத்திர 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 ஆண்டவரே மதவாத கட்சியை சார்ந்த மக்களின் ஆண்டவரே வெறுப்பு பேச்சுகளினால் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே வெளி தேசங்களில் வாழ்கிறதான ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்கள் நாட்டு மக்கள் எவ்வளவோ பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு எவ்வளவோ அவமானமான நிலைமைகள் ஆண்டவரே வந்திருக்கிறது தகப்பனே ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 தேவனே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லா நெருக்கங்களுக்கும் விலக்கி ஆண்டவரே ஹல்லேலூயா தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஹல்லேலூயா தகப்பனே மதவாதிகளுடைய இந்த விரும்பத்தகாத ஆண்டவரே பேச்சுகள் எல்லாம் ஆண்டவரே ஹல்லேலூயா நிறுத்தப்படத்தக்கதாக தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ சிறுபான்மையினர்களை ஆண்டவரே ஒடுக்கி கொண்டிருப்பதே ஆண்டவரே ஹல்லேலூயா ஓ தங்கள் தொழிலாக கொள்ளாதபடி ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே நாட்டின் நன்மைகளை தேடுகிறவர்களாய் காணப்படகத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா தேவன் கிருபை செய்தளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே மதவாதிகள் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் ஓ ஒரு மனம் திரும்புதலை கர்த்தரே கொடுங்க தகப்பனே ஆண்டவரே கர்த்தரவளை தொடுங்க ஆண்டவரே ஹல்லேலூயா ஓ ஒரு சவுலை சந்தித்த பவுலாய் மாற்றினது போல என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே ஹல்லேலூயா ஓ அநேக மதவாதிகளை கர்த்தரது நாட்களில் ஆண்டவரே ஹல்லேலூயா ஓ நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஹல்லேலூயா தகப்பனே ஆண்டவரே இந்த மதவாதிகளுடைய பொல்லாத கிரியைகள் நிமித்தமாய் ஆண்டவரே ஹல்லேலூயா ஓ எங்களை எத்தனையோ சபைகள் ஆண்டவரே சமீப நாட்களாக பெரிவரும் தற்கொலைகள் கொலைகள் விபத்துகள் அகலும்படியாக நம்ம ஜெபிப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திரங்கள் தேசத்தில் பெருகிக் கொண்டிருக்கிறதான ஆண்டவரே தற்கொலைகள் மாற வேண்டும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா சின்ன சின்ன காரியங்களுக்காக கூட ஆண்டவரே ஸ்தோத்திர தற்கொலை பண்ணிக் கொள்கிறார்களே ஆண்டவரே ஹல்லேலூயா குடும்பமாய் ஆண்டவரே ஹல்லேலூயா ஓ தற்கொலை பண்ணிக் கொள்கிறார்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா என்னவென்றே தெரியாத ஆண்டவரே வயதிலே சிறு பிள்ளைகள் கூட ஆண்டவரே கொல்லப்படுகிறார்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா தேவனே இந்த நிலைமைகள் எல்லாம் மாறும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்யணுமே தற்கொலை எண்ணங்களை கொண்டு போட்டு ஆண்டவரே ஹல்லேலூயா ஓ ஜனங்களை சிதறடிக்கிற சத்ருவின் சகல கிரியைகளும் ஆண்டவரே ஹல்லேலூயா இயேசுவே நாமத்தினால் முறியடிக்கப்பட்டு போகத்தகுதாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திர 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 கொலைகள் ஆண்டவரே ஹல்லேலூயா தேசத்தில் பெருகாதபடி ஆண்டவரே இரத்த வெறிபடித்து அலைகிறதான ஆண்டவரே ஹல்லேலூயா ஓ மனிதர்களுடைய உள்ளத்தில் ஆண்டவர் கிரியை செய்தளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இரக்க உணர்வை ஆண்டவரே ஹல்லேலூயா அன்புணர்வை தேவனே என்ற கட்டளை இடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஹல்லேலூயா ஓ பகைமைகள் பழிவாங்குகிற சுபாவங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா ஓ மக்களுக்குள்ளே பெருகாதபடி ஆண்டவரே ஹல்லேலூயா தேவன் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஹல்லேலூயா விபத்துகள் பெருகாதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆமென் சூத்திரம் ஆண்டவரே சாலை ஓரங்களிலே நின்று கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே ஹல்லேலூயா உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே வாகனத்தில் போகிறவர்கள் நடந்து செல்கிறவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஓ நல்ல பாதுகாவல் உண்டாகவும் ஆண்டவரே வாகன ஓட்டுகிறவர்கள் கவனமாய் ஓட்டவும் ஆண்டவரே ஹல்லேலூயா தேவன் கிருபை செய்தளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஹல்லேலூயா எல்லாரும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஹல்லேலூயா சூத்திர 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 நம்ம அரங்கத்திலே ஸ்தோத்திரிப்போம் சூத்திர 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 மகா பரிசுத்தம் மண்டலாத கிருபை ரக்க அன்பன் தயவு நிறைந்த எங்கள் அன்பின் பல்லோக தகப்பனே இந்த நல்ல வேளைக்காய் கர்த்தரே நன்றியோடு ஸ்தோத்திரி நாளிலும் ஆண்டவரே நாங்கள் ஒரு சில ஜப குறிப்புகளுக்காய் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆவியிலே ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரே ஹல்லேலூயா இணைந்து ஜபித்திருக்கிறோம் ஆண்டவரே தேவன் எல்லா ஜபங்களையும் ஆண்டவர் கேட்டிருக்கிறேன் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதமான பதில்களை தந்து கர்த்தர் வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் தொடர்ந்து உள்ள பகுதிகளையும் கர்த்தருடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர் பொறுப்படுத்த ஆசீர்வதித்தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் தொடர்ந்து காணிக்கைக்காக பாடல் பாடப்படும்
யாவரும் எழுந்து நின்று நம் பெரிய பாடல் புத்தகத்தை 604வது பாடலை பாடி கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தலாம். கொடு உனக்கு கொடுக்கப்படும், அழ உனக்கு அழைக்கப்படும். கொடு உனக்கு கொடுக்கப்படும், அழ உனக்கு அழைக்கப்படும். அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கே அதனின் பலனை அடைந்திடுவாய். அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கே அதனின் பலனை அடைந்திடுவாய். விதவை கொடுத்ததை அறியாயோ, ஏழை விதவை கொடுத்ததை அறியாயோ. இரண்டே காசு இரண்டே காசு உள்ளதை எல்லாம் கொடுத்தாளே, அவள் உள்ளதை எல்லாம் கொடுத்தாளே. அதுபோல் நீயும் கொடு, கொடு உனக்கு கொடுக்கப்படும், அழ உனக்கு அழைக்கப்படும். கொடு உனக்கு கொடுக்கப்படும், அழ உனக்கு அழைக்கப்படும். அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கே அதனின் பலனை அடைந்திடுவாய். அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கே அதனின் பலனை அடைந்திடுவாய். சிறுவன் கொடுத்ததை அறியாயோ, ஏழை சிறுவன் கொடுத்ததை அறியாயோ. ஐந்தே அப்பம் இரண்டே மீன்கள் மனப்பூர்வமாய் கொடுத்தானே, அவன் மனப்பூர்வமாய் கொடுத்தானே. அதுபோல் நீயும் கொடு, கொடு உனக்கு கொடுக்கப்படும், அழ உனக்கு அழைக்கப்படும். கொடு உனக்கு கொடுக்கப்படும், அழ உனக்கு அழைக்கப்படும். அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கே அதனின் பலனை அடைந்திடுவாய். அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கே அதனின் பலனை அடைந்திடுவாய். எல்லாரும் சேர்ந்து படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக நான் ஜெபிக்கணும். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மன மகிழ்ச்சியோடு உடைய பிள்ளைகள் செலுத்தின எல்லா காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதுக்குரிய சகலவிதமான பிரதிபலனையும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் கண்டுகொள்ள கர்த்தாவே கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அமைக்கையை குலுக்கி சரிந்து மடியில் விழத்தக்கதான அளவுக்கு ஆண்டவர் உடைய பிள்ளைகளுடைய வருமானங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆச்சரியமாய் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பு கரங்களில் இந்த காணிக்கைகளை அர்ப்பணிக்கிறோம். கொடுத்த உம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய பலனை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமே. ஹலேலூயா, ஹலேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த பெண்கள் ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவி நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட இவ்விதமாய் நாம் தேவ சமூகத்திலே கூடும்படியாய் தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஹலேலூயா. இந்த வாரம் விசேஷமாக நமக்கு சிறுவருக்காக ஜெபிக்கிற வாரம். உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த வாரத்திலே நம்முடைய போதகர் அவர்கள் அதை குறித்து
கேட்டிருந்தார்கள் ஒவ்வொரு நாள் யார் யார் ஜெபிப்பீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் அந்த சொன்ன நாட்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக நீங்கள் பலர் பாரத்தோடு ஜெபித்திருக்கிறீர்கள் ஆமேன் உண்மைதானே ஆமென் ஹல்லேலூயா உண்மையாகவே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இது நம் பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டிய நாட்கள் பொதுவாகவே அதிகமாக ஜெபிக்க வேண்டும் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் ஆனால் இந்த வாரம் நமக்கு விபிஎஸ் இருக்கிறதுனால அந்த வாரம் முழுவதும் ஜெபிக்க நாம் தீர்மானித்தோம் இன்னும் ஊக்கமாக ஜெபிப்போம் இந்த நாளிலும் கூட பிள்ளைகளுக்கான விண்ணப்பத்தை குறித்து நாம் தியானித்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்க இருக்கிறோம் கர்த்தர் நம்மோடு கூட தொடர்ந்து இடைப்படுவாராக நாம் எடுத்துக்கொள்ளுவோம் 1 சாமுவேல் 1:28 யாராவது வாசியுங்கள் 1 சாமுவேல் 1:28 27 இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் 1 சாமுவேல் 1:27 நாம் இப்படி படிக்கிறோம் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் என்று அன்னாள் சொல்லுகிறாள் அன்னாள் சொல்லுவது அவளுக்கு அந்த பிள்ளை கிடைக்கும் முன்பதாகவே இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணியிருக்கிறாள் விண்ணப்பம் பண்ணினாள் அவள் அதை அறிக்கை செய்கிறாள் இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன் இந்த நாளில் நம்முடைய விசுவாச திறவுகோல் வசனமாக இந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டு இதை வைத்து தொடர்ந்து சில காரியங்களை தியானித்து நம் பிள்ளைகளுக்காகவே ஜெபிக்க போகிறோம் ஏனென்றால் ஒரு நாளில் நான் சாட்சியாக சொல்ல வேண்டும் இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன் நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் அப்போது அது ஒரு பெரிய சாட்சி நிற்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது முதலாவதாக உருவாக இருக்கும் பிள்ளைக்காக ஜெபிக்க வேண்டும் அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் உருவாக இருக்கும் பிள்ளைக்காக இந்த காரியத்தை பிள்ளை இல்லாமல் குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சகோதரிகள் ஜெபிக்கிற ஜெபமும் இருக்கிறது மற்றபடியும் ஒரு பிள்ளைக்காக காத்து ஒரு திருமணமாகிவிட்டால் பிள்ளைக்காக காத்திருக்கிற அனுபவம் அந்த நேரத்திலே ஜெபிக்கிற ஒரு ஜெபமும் இதில் அடங்கி இருக்கிறது நாம் இதை வாசிக்கிறோம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13:8 பிற்பகுதியில் நாம் இப்படி படிக்கிறோம் பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான் பிறக்க போகிற பிள்ளைக்காக இந்த சம்பவம் நமக்கு தெரியும் மனோவாவின் மனைவிக்கு கர்த்தருடைய தூதன் வந்து வெளிப்பட்டு ஒரு பிள்ளையை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார் உனக்கு பிள்ளை கிடைக்கும் என்பதை அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார் அப்போ மனோவாவுக்கு அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த தரிசனத்தை தானும் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர் ஜெபிக்கிறார் பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான் அப்படி ஒரு அழகான வேண்டுதல் இந்த மனோவா செய்கிறார் மனோவாவின் மனைவிக்கு ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் மனோவாவும் அதை கன்ஃபார்ம் பண்ண விரும்புகிறார் அப்போ எனக்கும் அது கிடைக்க வேண்டும் என்று அப்போது பிறக்க போகிற பிள்ளைக்காக செய்யப்படுகிற ஜெபம் இது ஒரு நல்ல மிக முக்கியமான காரியம் மட்டுமல்ல நாம் ஏற்கனவே வாசித்தது போல அன்னாள் ஒரு குழந்தைக்காக விண்ணப்பம் பண்ணினாள் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும் என்று விண்ணப்பம் பண்ணினாள் அது மட்டுமல்ல நாம் படிக்கிறோம் ஈசாக்கு மலடியாக இருந்த தன் மனைவிக்காக விண்ணப்பம் பண்ணினான் வேண்டுதல் செய்தான் ஆண்டவர் அதை கேட்டு அவளுக்கு புத்திர பாக்கியத்தை அந்த குடும்பத்துக்கு கொடுத்தார் அப்போது குழந்தை பாக்கியம் இல்லாமல் புத்திர பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவர்கள் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும் அவர்களும் வேண்டுதல் செய்ய வேண்டும் அன்று மனோவா கேட்டது போலவும் ஈசாக்கு கேட்டது போலவும் பிள்ளைக்காக வேண்டிக் கொள்ளுகிற அனுபவம் அந்த சகோதரியை சார்ந்தவர்களுக்கும் இருக்க வேண்டும் இதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அன்பான சகோதரிகளே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஒரு பிள்ளைக்காக வேண்டிக் கொண்டு இருக்கலாம் அல்லது உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம் கலங்கி கொண்டிருக்கலாம் இது இன்னும் இல்லையே இனி கிடைக்காதா என்று ஒரு ஏக்கத்தோடு இருக்கலாம் ஆனால் உங்கள் ஏக்கத்தை அன்று அன்னாள் ஆலயத்தில் போய் ஜெபித்தது போல
ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். மட்டுமல்ல, அந்த மனோவா கேட்டது போல, ஈசாக்கு ஜெபித்தது போல, உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஒரு குழந்தை பாக்கியம், ஒரு புத்திர பாக்கியம் வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் இதற்காக ஜெபிப்போமா? உருவாக போகிற பிள்ளைக்காக, கிடைக்க இருக்கும் பிள்ளைக்காக, பிறக்க போகிற பிள்ளைக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம். இது ஒரு விசுவாசம் உள்ள ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பிள்ளைக்காக என்ன செய்ய வேண்டும் அப்பா? அந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று மனோவா குடும்பம் கேட்கிறது. அதுபோல் ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே நீர் ஒரு பிள்ளையை எங்களுக்கு தரும்போது அதை எப்படி வளர்க்க வேண்டும் ஆண்டவரே அப்படி என்று கேட்க வேண்டும். ஈசாக்கு மலடியாயிருந்த தன் மனைவிக்காக விண்ணப்பம் பண்ணினான். கணவன்மார் விண்ணப்பம் பண்ண வேண்டும், அவர்களை சார்ந்தவர்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டும். இதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களை சார்ந்த அந்த புத்திரபாக்கியம் இல்லாத சகோதரிக்காக நீங்கள் ஜெபித்து சோர்ந்து போயிருக்கலாம். நான் அவளுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், ஆனால் அவள் ஜெபிக்கலையே, அப்புருஷன் ஜெபிக்கலையே என்று நீங்கள் வருத்தப்படுகிறீர்களா? இல்லை, நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் உங்களிடத்தில் இன்னும் அதை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா அந்த நேரத்திலும் கருவிலே உருவாக இருக்கும் பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த ஜெபத்தை செய்ய விசுவாசத்தை ஒவ்வொருவருக்குள்ளும் வர்த்திக்க பண்ணுவீராக. உம்முடைய கிருபையை நீர் ஒவ்வொருவருக்குள்ளும் தருவீராக தகப்பனே. விசுவாசமுள்ள ஜபம், விசுவாசமுள்ள ஜபம் உமக்கு நேராக ஏறெடுக்கப்பட நீர் விரும்புகிறதற்காக அப்பா நாங்கள் விசுவாசத்துக்காக உம்மிடத்தில் வருகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, ஆனாலும் எங்கள் அவிசுவாசம் நீங்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. இந்த விஷயத்தில் இன்னும் உம்மை பற்றி கொண்டு ஜெபிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. நீர் தருவீர், நீர் தருவீர், நீர் தருவீர். ஆமேன், ஆமேன், ஆமேன். புத்திர பாக்கியத்தை நீர் தருவீர். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன் சும்மா ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைக்கவில்லை. அவர் தருகிறவர், கற்பத்தின் கனியை தருகிறவர், பிள்ளைகளை தருகிறவர். ஆமேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனுடைய இரக்கம் உண்டாவதாக, இரக்கம் உண்டாவதாக. அதுபோல ஆண்டவரே, இந்த பிள்ளை பிறக்கும் முன்பதாகவே அப்பா நீர் அதை கொடுக்கும் முன்பதாகவே இதை எப்படி வளர்க்க வேண்டும், எங்கள் குடும்பத்தில் நீர் தருகிற அந்த சந்ததி எப்படி எழுந்து வர வேண்டும் அப்பா, நீர் எப்படி அவைகள் அந்த பிள்ளைகள் உருவாக விரும்புகிறீர் ஆண்டவர், அந்த கிருபையை கொடு அப்பா. அந்த பிள்ளைகளை வளர்க்க கிருபை தாரும், வளர்க்க கிருபை தாரும். மனோவா கேட்டது போல எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்ற கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக கருவில் இருக்கும் சிசுக்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கருவில் உருவாகி வருகிற சிசுக்கள் இந்த நாட்களிலே, அதுவே மிகப்பெரிய ஒரு போராட்டமான காலமாக அநேக பிள்ளைகளுக்கு இருக்கிறதை பார்க்க முடியும். கடந்த காலங்களில் எல்லாம் கொஞ்சம் ஒரு கஷ்டம் என்றாலே முதியவர்கள், மூத்தவர்கள் சொல்லுவார்கள், பெரிய தாய்மார் அவர்கள் 10 பிள்ளைகள், 12 பிள்ளைகளை கஷ்டமில்லாமல் பெற்றெடுத்து அவ்வளோ நல்லா வளர்த்தி அந்த பிள்ளைகளெல்லாம் அழகாக வளர்ந்து ஆளாகி வருகிற ஆளாகி வந்து அவந்த பிள்ளைகளுக்கு பிரசவ நேரங்கள் இல்லை கருவுற்றிருக்கு நேரங்கள் அவங்க படுற பாடம் பார்த்து இந்த பிள்ளைங்களாம் இப்படி கஷ்டப்படுறாங்களே, இப்படியா இருக்கும் அப்படின்னு ஆச்சரியப்பட்ட காலம். அந்த ஆச்சரியப்பட்ட காலமெல்லாம் மாறி இப்போ அடுத்த சந்ததியில் பயப்படுகிற ஒரு காலத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இருந்தாலே அது ஒரு ஆச்சரியமாக பார்ப்பாங்க பெரியவங்க. ஆனால் இன்றைக்கி மிக 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 கடினமான காலத்துக்குள் அநேக பிள்ளைகள் கடந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு சில பிள்ளைகளே கருவுற்றதிலிருந்து பிரசவம் வரைக்கும் படுக்கையில் இருந்தே பெற்றெடுக்க வேண்டும் என்ற அளவுக்கு இருக்கிறார்கள். இன்றைக்கும் எனக்கு தெரிந்த ஒரு பிள்ளை 7 மாதம் முடிந்து விட்டது, 8 மாதம் ஆகிறது, இனி கொஞ்ச நாளில் பிரசவம் இருக்கும். ஆனால் அந்த பிள்ளை அப்போ இருந்தே படுக்கையில் அசைய முடியாது, ரொம்ப அவசியத்துக்கு தூக்கி வைத்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி படுக்க வைத்து கொண்டு போனோம், அவ்வளோ ஒரு பயங்கரம். இன்னும் சில பிள்ளைகள் மிக கஷ்டம், ஹாஸ்பிட்டல்லையே பெட்டில் இருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு கடினமான ஒரு காலத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பானவர்களே. அப்போ இதெல்லாம் மிக எளிதாக கடந்து வந்த உங்களில் பலர் இதில் இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் நம்ப முடியாது. ஆனால் இப்போ பார்க்கும்போது இதை நீங்கள் நிச்சயம் நம்புவீங்க என்று நினைக்கிறேன். அதனால் நீங்கள் எந்த சாக்கு போக்கும் அந்த பிள்ளைகளை எந்த குறையும் சொல்லாதீங்க. ஏன்னா உடனே சொல்லுவாங்க, வேலையே செய்ய மாட்டாங்க இந்த காலத்து பிள்ளைகள், அதான் கஷ்டப்படுறாங்கன்னு.
சரி அதெல்லாம் போட்டு எல்லாம் விட்டுருங்க வேலை செய்ய மாட்டாங்க அடுத்த கம்ப்ளைண்ட் என்ன பண்ணுவீங்க சாப்பிட மாட்டாங்க இந்த ரெண்டு கம்ப்ளைண்ட் தான் ரொம்ப நீங்க சொல்லுவீங்க பரவால அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் விட்டுருங்க மனசை விட்டு ஆனா உங்க பிள்ளைகள் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் இப்போது யார் யார் இந்த கஷ்டத்தில் இருக்கிறார்களோ இவர்களுக்காக எல்லாம் நீங்கள் பாரத்தோடு ஜெபிக்கணும் என்ன ஜெபிக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட கூட்டம் தான் மிகுதியாக வருகிறது ஏன்னா அதனால நாம ஜெபித்து தான் ஆக வேண்டும் அதுபோல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்போல்லாம் வேலை செய்யணும் வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க கடினமான வேலை செய்ய சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து அசைய முடியாது அவ்வளோ கஷ்டம் அதே அந்த கஷ்டங்களையெல்லாம் பார்த்து உண்மையாக அந்த பிள்ளைகளை பார்த்தா நமக்கு அழுகை தான் வரும் அவ்வளோ பயங்கரமான ஒரு கஷ்டத்துக்குள்ளாக இந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் கர்த்தர் அவர்களுக்கு நல்ல பாதுகாவல் சுகம் கொடுக்க வேண்டும் இந்த கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் ரெபேக்காளுடைய காரியத்திலே நம்ம படிக்கிறோம் அவள் போய் சொல்லுகிறான் அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்க போனாள் அவள் பாருங்க அவள் வேற எங்கேயும் போகலை குறி கேட்கவோ வேற எந்த காரியத்துக்கும் அவள் போகவே இல்லை ஆண்டவரிடத்தில் விசாரிக்கும்படி செல்லுகிறாள் இன்றைக்கு நாமும் இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் பிள்ளைகள் உருவாகும்போது கருவிலே சிசு உருவாகும்போது அந்த கருவை சுமக்கிற தாய்மாரும் சரி அவர்களுடைய அவர்களோடு இருக்கிறவர்கள் அவர்களை கவனிக்கிறவர்களும் சரி அந்த பிள்ளைகளுக்காக இந்த விஷயத்துக்காக ஜெபிக்கணும் அந்த கருவில் இருக்கும் பிள்ளையுடைய வளர்ச்சிக்காக விசேஷமாக ஜெபிக்க வேண்டும் அநேக கருச்சிதைவுகள் உண்டாகுது டியூபல் ப்ரெக்னன்சின்றாங்க அவ்வளோ நிறைய 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 இப்போலாம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் கேள்விப்படுறோம் இந்த மாதிரி கஷ்டங்கள் வரும்போது கருவுறுகிற ஒரு பெரும்பாலான சகோதரிகளுக்கு சொல்லப்படுறது ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் ஸ்கேன் பண்ண சொல்லி இதில் வளர்ச்சி போதாது உடனே என்ன பண்ணிருங்க அபார்ட் பண்ணிருங்க இது எவ்வளோ ஒரு பயங்கரமான காரியம் அல்லவா தானே ஒரு கருச்சிதைவு நடப்பதை கூட நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவ்வளோ வேதனைப்படுகிறோம் அப்படி இருக்கும்போது கருச்சிதைவு செய்து விடுங்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய வேதனை ஒரு கரு உருவாக எவ்வளவோ காத்திருந்து பெற்றுக்கொள்ளுவது அல்லவா அப்போ அந்த பிள்ளைக்கும் சரி அவர்களை சேர்ந்தவர்களுக்கும் சரி எவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆனால் இரண்டு மூன்று மாதங்களில் நம்முடைய சபையில் கூட ஒரு சில பிள்ளைகளுக்கு அந்த சூழ்நிலை உண்டு ஆனால் அவர்களை ஜெபித்து தைரியப்படுத்தின போது அந்த பிள்ளைங்க சொன்னாங்க ஆமாம் எங்கள் மாமி இப்படி சொன்னாங்க எங்கள் அப்பா இப்படி சொன்னாங்க இப்படியெல்லாம் தான் இருக்கும் நல்லா ஜோம் பண்ண சொன்னாங்கன்னு அந்த பிள்ளைகளும் சொன்னாங்க உண்மையாகவே அப்படிப்பட்டவர்களை நீங்கள் தைரியப்படுத்துங்க அவர்களுக்கு வார்த்தைகளை சொல்லி வசனத்தை சொல்லி தைரியப்படுத்துங்க மட்டுமல்ல அவர்களுக்காக ஜோம் பண்ணுங்க நம்ம ஜெபம் தான் ஜெபம் மிக விலையேறப்பட்டது எவ்வளவு மருந்து மாத்திரை எவ்வளவு மருத்துவங்கள் எவ்வளவு செய்யட்டும் அதெல்லாம் இந்த காலத்தில் ரொம்ப சாதாரணமான விஷயம் இருக்குது தேவையுள்ள காரியங்களாக மாறி போய் விட்டது ஆனாலும் ஜபத்தை விட்டு விட வேண்டாம் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஜபம் பண்ணால் ஜபம் மட்டும் பண்ணிட்டு இருக்கணும் ஹாஸ்பிட்டல் போயாச்சா சரி அப்பா விட்டுருவோம் இனி நம்ம ஜெபிக்க வேண்டாம் அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது அவங்க பலவீனத்து நிமித்தம் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களையும் சேர்த்து கொள்ளுங்கள் அப்போ அவங்களுக்கு முழுவதுமாய் விசுவாசித்து நிற்க முடியவில்லை அவர்கள் சில காரியங்களுக்காக மருத்துவத்தை தேடுகிறார்கள் பரவாயில்ல ஆனால் அவர்களுக்கும் அந்த ஊக்கமான ஜபத்தை அதிகமாக கொடுங்கள் ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா அது அதுபோல் நாம் இந்த நேரத்திலும் கூட அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் நான் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போமா ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா கருவுற்றிருக்கிற தாய்மாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா கருவில் இருக்கிற சிசுக்களுக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அப்பா அந்த தாய்க்கு கற்பந்தரிக்கிற ஒரு ஆண்டவரே பாக்கியத்தை நீர் கொடுத்து அந்த ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறீரப்பா அதை நீர் பாதுகாத்து தர வேண்டும் என்று நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்ப்பத்திலே உருவாகியிருக்கிற குழந்தை ஒவ்வொரு சிசுவுக்கும் தேவனுடைய பாதுகாவல் உண்டாவதாக தேவனுடைய கிருபை உண்டாவதாக நல்ல ஆண்டவரே சுகம் பலன் ஆரோக்கியம் கொடு ஆண்டவரே விசேஷமாக இந்த குழந்தைக்கு நல்ல வளர்ச்சி ஆண்டவர் கொடுப்பீராக கருச்சிதைவுகளுக்கு விலக்கி நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்பா ஒருவருக்காவது கற்பம் விழுதலும் மலடும் என் தேசத்தில் இருப்பது இல்லை என்று வாக்கு கொடுத்தீரே உடைய வார்த்தை உண்மை உள்ளதல்லவா வாக்கு தத்துவத்தின்படி உம் ஜனமாக இஸ்ரவேலாக எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே உம் ஜனத்துக்கு இந்த வாக்கு தத்துவம் சொந்தம் என்று நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம் கற்பம் விழுதல் எங்கள் தேவ பிள்ளைகள் மத்தியில் இருப்பது இல்லை கற்பம் விழுதல் தேவ
பிள்ளைகளுக்கு வருவது இல்லை தேவன் கொடுத்த ஆசீர்வாதமான கற்பத்தை ஆமென் ஹalleluya தேவன் அதை கனியாக மாற்றி கொடுக்கிறவர் கரங்களிலே பெற்றுக்கொள்ளும்படி ஆசீர்வதிக்கிறவர் அப்பா உம்மை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் உண்டாவதாக சில பிள்ளைகளுக்கு ஆண்டவரே 1-2-3 மாதங்களிலேயே அப்பா கருசிதவி சொல்ல சொல்லி அட்வைஸ் செய்ய சொல்லி அட்வைஸ் பண்ணுகிறார்கள் அந்த பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய கரத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் தகப்பனே நீர் கொடுத்த ஆசீர்வாதம் அல்லவா நீர் கொடுத்த ஆசீர்வாதம் அல்லவா அதை சுகமாய் சந்தோஷமாய் அப்பா கரங்களில் பெற்றெடுக்கும்படி நீர் அனுகிரகம் செய்ய வேண்டும் ஆண்டவரே நீர் அனுகிரகம் செய்ய வேண்டும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் தர வேண்டும் ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பாதுகாத்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தர் பாதுகாப்பீராக கத்தர் பாதுகாப்பீராக என் தேவனுடைய பாதுகாவல் உண்டாவதாக தேவனுடைய பாதுகாவல் உண்டாவதாக அப்பா கிருபையின் தேவனே கிருபையின் தேவனே கிருபையின் தேவனே ரிபாலாராதனமோ ரியாந்தலனமாரிமாலாராதனமோ ஷவல பரபோ திரிபிக்கபல பரபா தூரபல பொரியாந்தலன மரபதனமோ ஷரபோ திரிபிக்கபல பரபா ஆசீர்வதிக்கிறவரே ஆசீர்வதிக்கிறவரே உம்முடைய ஆசீர்வாதம் முழுவதுமாய் முழுமை பெற்று கரங்களிலே கிடைக்க வேண்டுமே அதற்குடைய பாதுகாவல் வேண்டுமே கருச்சிதவிகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுவீராக குறை வளர்ச்சியை காண்டவரே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வராதபடிக்கு நிறைவான வளர்ச்சியை தாங்கப்பா நிறைவான வளர்ச்சியை தாங்கப்பா நிறைவான வளர்ச்சியை தாங்கப்பா ஒவ்வொரு உள் வெளி அவயவங்கள் ஒவ்வொன்றும் நிறைவான வளர்ச்சியை பெற வேண்டுமே நிறைவான வளர்ச்சியை பெற வேண்டுமே அப்பா எலும்புகள் நரம்புகள் சதை மாமிசம் எல்லாம் உருவாக்குகிறவர் நீர் அப்பா கற்பத்திலே சிசு உருவா அது உருவேற்படும் நாள் முதலாய் உம்முடைய புஸ்தகத்தில் அல்லவா எழுதியிருக்கிறீர் உம்முடைய புஸ்தகத்தில் அல்லவா எழுதியிருக்கிறீர் உங்க புஸ்தகத்துல தப்பா எழுத மாட்டீங்கப்பா குறைவா எழுத மாட்டீங்களே அப்பா அதை நிறைவாக்கி தாங்கப்பா எங்க பிள்ளைகள் நிறைவாய் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் அந்த நாள் வரைக்கும் அந்த நாள் வரைக்கும் அந்த டெலிவரி நாள் வரைக்கும் அப்பாவுடைய பாதுகாவல் உண்டாகணுமே அப்பாவுடைய கிருபை உண்டாகணுமே உம்முடைய மறை வந்த பிள்ளைகளுக்கு உண்டாக வேண்டுமே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 புசிக்கிற குடிக்கிற ஆகாரங்கள் எல்லாம் அந்த பிள்ளைக்கு சரியான அளவில் சத்தாக மருந்தாக பலனாக மாற வேண்டுமே ரத்தமாக மாற வேண்டுமே ஆமென் 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 தேவனுடைய கிரியை உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எல்லா காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு விலக்கி காத்து கொள்ளும் அப்பா பயப்படுகிற பதட்டப்படுகிற சூழ்நிலைகளுக்கெல்லாம் விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளும் விபத்துகள் ஆபத்துகளுக்கு விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளுவீராக உன் உறுப்புகளிலே குறைபாடுகள் வரக்கூடாது ஆண்டவரே நிறைவான வளர்ச்சியை தர வேண்டும் என்று மறுபடி 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 கெஞ்சி நிற்கிறோம் அப்பா எல்லா பிள்ளைகளையும் நீர் அப்படியே ஆசீர்வதிப்பீராக எல்லா சிசுக்களுக்கும் அப்படியே அப்படியே பாதுகாவல் தருவீராக அப்பா அவர்கள் ஆண்டவரே பல நேரங்களில் இந்த ஸ்கேன் பண்ண இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கெல்லாம் போகும்போது அவர்கள் பதட்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரக்கூடாது ஆண்டவரே பயப்படும் ரிப்போர்ட்ஸ் வரக்கூடாது எல்லாவற்றையும் நீர் அனுகூலமாக்கி கொடு ஆசீர்வாதமாக்கி கொடுப்பீராக உங்களுடைய கிருபை உண்டாகட்டும் கிருபை உண்டாகட்டும் கிருபை உண்டாகட்டும் கிருபை உண்டாகட்டும் நீ மாரக்கா நீ தானமா ஷிமல ரந்தல நமா ரிபல போர் யால பரபா ஒரு பிக்காந்தல நமர பதனமோ ஷரபோ திரிபிக்க பல பரபா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு கருவில் இருக்கும் சிசுக்களுக்கும் தேவனுடைய பாதுகாவல் உண்டாகட்டும் தேவனுடைய கிருபை உண்டாகட்டும் தேவனுடைய கிருபை உண்டாகட்டும் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. உம்மை நம்பி வந்திருக்கிறோம் அப்பா எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே நீர் உம்முடைய இரக்கத்தை கட்டளையிடுவீர்ந்த விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம் நீர் அப்படியே ஜெயத்தை தருவீராக ஆசீர்வாதத்தை பெற்றெடுக்கும்படி அனுகூலம் செய்வீராக கிருபை தந்து நடத்துவீராக கிருபை தந்து நடத்துவீராக பாதுகாவல் தருவீராக அப்பா ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும் சௌக்கியமீந்திடும் நான் நம்பி வந்தேனே இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும் சௌக்கியமீந்திடும் நான் நம்பி வந்தேனே ஹல்லேலூயா அடுத்ததாக கற்பத்திலிருந்து வெளிப்படும் குழந்தைகள் அதாவது அந்த டெலிவரி டைமில் அந்த பிள்ளைகளுக்காக நாம் அந்த நேரத்தில் ஜெபிக்க போகிறோம் அதற்காக சில காரியங்களை
தியானித்து நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். சங்கீதக்காரன் மிக அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். சங்கீதம் 22:10 நாம் இப்படி படிக்கிறோம். சங்கீதம் 22:10, கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அழகாக சொல்கிறார் சங்கீதக்காரன். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே அப்படின்னா, முதன் முதலில் ஒரு தாயின், என் தாயின் வயிற்றிலிருந்து இந்த உலகத்திலே நான் வெளிப்படும் போதே எங்கே விழுந்துட்டேன்? உம்மது சார்பில், ஆண்டவருடைய பக்கத்தில் உமது சார்பில் விழுந்தேன், உம்மிடத்தில் விழுந்தேன். தாவீதினுடைய அந்த நம்பிக்கையை பாருங்களேன், அவர் அப்படி ஒரு நம்பிக்கையான வார்த்தையை சொல்லுகிறார். என்னை குறித்து என்னுடைய அம்மா சொல்லுவார்கள், அவங்க ரொம்ப அந்த டெலிவரி டைம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அவங்களுக்கு கூட இருந்த அந்த மிட்வைஃப், அந்த நர்ஸ் கூட நல்லா சொன்னாங்களா, நீ ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருங்க, வச்சுருக்காத, நீங்கள் ரெண்டு பேரும் பழைக்க மாட்டீங்க. ஆனால் அம்மாவுக்கு ஆண்டவர் நல்ல விசுவாசம் கொடுத்தாரு. அவங்க கூட ஊழியக்கார சகோதரிகள் கூட இருந்தாங்களாம். அப்போது இவங்க வந்து விட்டுட்டு அந்த அம்மா வந்து அழுதுகிட்டே போய் முன்னாடி வாசலில் போய் உட்காந்துட்டாங்களா, நான் இந்த கொடூர காட்சியை நான் பார்க்கவே மாட்டேன். ஆனால் சற்று நேரத்தில் ஜெபத்தை கேட்குற தேவன் குழந்தையை கொடுத்து வெளியே வர பண்ணிட்டார். வந்த உடனே அந்த ஊழியக்கார பெரியக்கா கையில் எடுத்து வச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாங்களாம். அப்போ எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு ஞாபகம் வரும், கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். ஹலலூயா! இந்த பாக்கியம் தேவ பிள்ளைகளில் சிலருக்கு நிச்சயமாக கிடைத்திருக்கும். அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். சங்கீதக்காரனும் ஒருவேளை எழுத்தின்படி எதை நினைத்து இப்படி எழுதினாரோ தெரியவில்லை. கற்பத்திலிருந்து வெளிப்படும் போது பிள்ளை ஆண்டவருடைய சார்பில், ஆண்டவருடைய சார்பில் வரும்போது, இப்போ மருத்துவமனையிலையாக இருக்கலாம், எங்கேயா இருக்கலாம், ஆனால் நம்ம விசுவாசித்து ஜெபிக்கணும். அந்த பிள்ளை பெற்றெடுத்து அந்த குழந்தை வெளியே வரும்போது அது கர்த்தருடைய சார்பில் விழ வேண்டும். எந்த பிசாசின் எரிச்சல்களுக்கு, பிசாசினுடைய இதுகளுக்கு அந்த பிள்ளைகள் இலக்காக மாறக்கூடாது. கர்த்தருடைய சார்பில், கர்த்தருடைய கரத்தில், கர்த்தருடைய பாதுகாவலுக்குள் வரணும். உங்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு சிறு பிள்ளைக்கு கூட தேவன் தம்முடைய தூதர்களை பாதுகாவலுக்காக கொடுத்திருக்கிறார். ஒரு தூதனை கொடுக்கல, ஒன்றிற்கு மேற்பட்ட தூதர்களுங்கும் போது அது ரெண்டு பேரா, அஞ்சு பேரா, பத்து பேரா, நூறு பேரா, நமக்கு தெரியாது. ஆனால் தூதர்களை பாதுகாவலுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம பிள்ளைகள், நம்முடைய அந்த கருவில் உருவாகிற சிசுக்கள் குழந்தைகளாக வெளியே வரும்போது கர்த்தருடைய சார்பில் விழ வேண்டியது அவசியம் அல்லவா? அவங்க கர்த்தருடைய சார்பில் வரணுமே. அந்த சங்கீதக்காரன் சொல்கிறாரு, என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் எனக்கு தேவனாயிருக்கிறீர். அப்போ யாருக்கு, யாருடைய பிள்ளைகள் தான் அப்படி வர முடியும்? கர்த்தருடைய, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு தேவன் இந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். அப்போ இந்த தாயும் இந்த ஆண்டவரை அதிகமாக நேசிக்கணும், தெய்வ பயத்தோடு இருக்கணும், தெய்வனை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும், தெய்வ பக்தியாக வாழணும். தெய்வனுக்கு பயந்து வாழும்போது அவர்களுக்கு தேவனாக இருக்கிறவர் அந்த வயிற்றில் வளர்கிற சிசுவுக்கும் தேவனாக இருக்கிறார். ஏற்ற நேரத்தில் அந்த பிரசவ நேரத்தில் அந்த குழந்தை கர்த்தருடைய சார்பில், கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா! அப்போ தேவ தூதர்களுடைய பாதுகாவல் பணிவிடைக்கு அந்த பிள்ளைகள் ஒப்புவிக்கப்படுகிறது. இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவர் வசனங்களை ஆங்காங்கே அழகாக எழுதி வைத்திருக்கிறார். வேதத்தை அதிகமாய் வாசித்து வாசித்து வரும்போது இதெல்லாம் கோர்த்து கோர்த்து எடுத்து நமக்காக, நல்ல நம்பிக்கைக்காக, விசுவாசத்துக்காக அவைகளை நம்முடையதாக நாம் எடுத்துக்கொள்ள வேணும். அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் தருவாராக. பிரசவ நேரம் என்பது மிக முக்கியமான நேரம். அது ஒரு ஜீவ மரண போராட்டம் என்றே சொல்லலாம். சிலருக்கு ஒருவேளை எளிதாக இருக்கும், அநேகருக்கு அது கடினமான ஒரு நேரமாக இருக்கிறது. எனவே நாம் அந்த குழந்தை வெளிப்படுகிற அந்த நேரம், அந்த கற்பத்திலிருந்து வெளிவருகிற நேரத்துக்காக அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட நாம் அதை படிக்கிறோம். அந்த ஸ்திரீ, கர்ப்பவதியான ஸ்திரீ குழந்தையை பெற்றெடுக்கிற நேரத்தில் அந்த வலுசற்பம் என்ன பண்ணுது, எப்படியாவது பிள்ளையை விளங்கிடலான்னு பார்க்குது. அது வந்து கிறிஸ்துவின் வருகையின் காரியம். அதை சொன்னாலும் ஒரு ஒரு பக்கம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, உண்மையாகவே பிசாசு எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கலாம் என்று துடிக்கிற அதே நேரத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை சந்ததியும் வஞ்சிக்கும்படியாக துடிக்கிறான். எனவே நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டியது மிக முக்கியமான காரியம். நமக்கு நன்றாக தெரியும், ராகேலுடைய பிரசவ நேரம், அந்த நேரம் அவளுக்கு மிக கடினமாக இருந்தது. அது அவளுடைய மரண நேரமாகவும் மாறிவிட்டது. அந்த மரண நேரத்தில் அவள் அந்த குமாரனை பெற்றெடுக்கிறாள். அந்த மருத்துவச்சி ஆறுதல் சொன்னால் கூட
அவன் ஆறுதல் அடையலை. அவன் மிக வருத்தத்தோடு அந்த பையனுக்கு பெனோனி என்று பெயரிட்டான். ஆனால் தகப்பன் உடனே பெயரை மாற்றி பென்யமீன், என்னை வலது பரிசுத்தின் மகன் என்று நல்ல ஒரு அர்த்தம் கொள்ளுகிற வார்த்தையிலுள்ள பெயரை அந்த பையனுக்கு கொடுத்தான். நம்ம இதன் மூலம் கூட பார்க்குறோம், ஆனால் சில சகோதரிகள் பிரசவ நேரத்தில் மரித்து போகிறார்கள். அந்த குழந்தை வருகிறது, ஆனால் அந்த குழந்தைக்கு தேவையான அரவணைப்பு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய தாய் உலகத்தில் இல்லை. அப்படி சில பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லவா? ஆனால் அந்த பிள்ளைகளையும் தேவன் நிச்சயமாக கைவிட மாட்டார். அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். மட்டுமல்ல, நாம் ஏற்கனவே ஜெபிக்கிறபடியினால் அந்த மாதிரிப்பட்ட ஆபத்துகள் வராமல் தாயும் சேயும் கத்தர் அழகாக பிரித்து எடுத்து சுகமாக அந்த குழந்தைக்கு எவ்வளோ எத்தனை பேர் அரவணைச்சி வளர்த்தாலும் அந்த தாயின் பாசத்தை அரவணைப்பை ஒருவராலும் கொடுக்க முடியாது. அது நன்றாக தெரியும் அல்லவா? நம் சகோதரிகளுக்கு அது நன்றாக தெரியும். அப்போ அதற்காக நம்ம நல்லா போராடி ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இந்த டெலிவரி டைமில் தாய்க்கும் பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அந்த பிள்ளை அந்த தாயோடு இருந்து வளர்ந்து வர வேண்டும். அந்த மாதிரி சில பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே அவங்கள ஒரு இன்குபேட்டரில் எதுலையாவது வச்சிடுறாங்க, தாயினுடைய பாலை எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் கேள்விப்படும்போது மிக வேதனையாக வருத்தமாக இருக்கிறதல்லவா? அப்போ நம்ம இதற்காக ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை எந்த ஒரு குழந்தைக்கும் வரக்கூடாது. ஆண்டவரே, அந்த குழந்தையை நீர் பாதுகாத்து தர வேண்டும். அதே போல் நமக்கு தைரியம் உண்டாக்க எப்ரேய ஸ்திரீகள் பெற்ற குழந்தைகள். அப்போது அவங்க அந்த எப்ரேய மருத்துவச்சிகள் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் போக முன்னாலே அவங்களுக்கு பிரசவம் ஆயிடுது, அந்த காலம் மறுபடி வராதா? ஹாலேலூயா, ஹாலேலூயா. விசுவாசத்தோடு ஜெபித்தோன்னா கர்த்தர் அந்த கிரியைகளை செய்வார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எங்களுடைய குடும்பத்திலே ஒரு என்னுடைய சகோதரனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, ரெண்டாவது குழந்தை. அது வந்து ஒரு 7 மாதம் முடிந்திருக்கு, 7 மாதம் ஆகிருக்கும், அவ்வளோதான். ரொம்ப அந்த ஸ்டேஜில் திடீர்னு ஒரு நாள் அதிகாலை நேரத்தில் குழந்தை பிறந்துருச்சு. எல்லாருக்கும் என்ன பண்ணவென்று தெரியல, ஒருவரை எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு நேரம். உடனே பக்கத்தில் ஒரு டாக்டர் இருந்தாங்களாம், கூப்பிட்டு பார்த்தாங்களாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தை தாய் எல்லாம் நார்மலாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தையை கையில் எடுக்கவே முடியாது, அவ்வளோ பொடி குழந்தை. நான் கூட போய் பார்த்துட்டு கையில் எடுக்கவே இல்லை, எடுக்கவே முடியாது, அப்படி சின்னதாக இருந்தது. எல்லோரும் கேட்டாங்க. அப்போது அந்த மருத்துவர் சொன்னாராம், தேவையே இல்லை, பிள்ளை நல்லா இருக்குது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, இது ரொம்ப சீக்கிரம் பிறந்ததுனால எல்லா குழந்தைகளை போல் சரீர வளர்ச்சியில் நார்மலாக இருக்காது, அது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், இது ரொம்ப சீக்கிரம் பிறந்ததுனால. அப்போ அந்த ஒன்றும் எங்கள் எல்லாருக்கும் மனதுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஆனால் ஜெபம் பண்ணோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை நல்லா வளர்த்தியா, அவள் 10th இப்போ எழுதியிருக்கிறா, நல்லா ஹைட்டாக, நல்லா பெரிய ஆளாக, அவளை பார்த்தா சொல்லவே முடியாது. அப்படி ஒரு அவ்வளோ ஒரு அதிசயமான ஒரு காரியத்தை அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் செய்தார். அப்போ தேவன் எவ்விதத்திலும் நன்மை செய்ய வல்லவர், இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையிலையும் கூட கர்த்தர் கிரியை செய்கிறார். அதனால் நாம் அதற்காக ஜெபிக்கணும். இன்னும் ஒரு வசன இதை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த தாமார் அவளுடைய பிரசவ காலத்தில், அந்த யூதாவுடைய மருமகள் அவளுடைய பிரசவ காலத்தில் இரட்டை பிள்ளைகள். அப்போ மருத்துவச்சி ரெடியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு குழந்தை கை விரல் நீட்டினோடனே அதில் ஒரு அடையாள நூலை கட்டி விட்டுறாங்க. அந்த குழந்தை கையை உள்ளே எடுத்துருச்சு. ஆனால் அடுத்தது ஒரு குழந்தை வெளியே வந்துருச்சு. உடனே அந்த மருத்துவச்சி சொன்ன வார்த்தையை நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. அந்த மருத்துவச்சி என்ன சொன்னான், நீ மீறி வந்ததென்ன, இந்த மீறுதல் உன்மேல் நிற்கும். மருத்துவச்சி சொல்கிறத பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை. அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு, ஆனால் அது ஒரு சாபம் போல் அந்த பிள்ளைக்கு சொல்லிவிட்டாள். வேதத்தில் அழகாக இதை எழுதி வைத்திருக்கிறார். இதுக்கெல்லாம் இதெல்லாம் எதற்கு எழுதியிருக்கிறார் என்றால், பார்த்து பயப்படுறதுக்கோ, இது என்ன பைபிளில் எப்படி எழுதியிருக்குது அப்படி நினைக்கிறதுக்கோ இல்லை. அப்பா, இந்த மாதிரி ஒரு பிள்ளைக்கும் வரக்கூடாது, ஒரு குழந்தைக்கும். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அது வெளிப்படுகிற அந்த நேரம். அப்போ முதல்ல உள்ளது கை நீட்டியிருக்குது, அடுத்தது வெளியே வந்தோடனே உன்னுடைய அண்ணனுக்கு முன்னால் நீ மீறி வந்துட்ட, நீ ரெண்டாவது வர வேண்டியவன், நீ முதல்ல வெளிப்பட்டுட்ட, இந்த மீறுதல் உன்மேல் நிற்கும் என்று சொல்கிறான். பிற்காலத்தில் தேவன் அதை அவனுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கிறார். அது ஒரு பெரிய காரியம். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட சாபங்கள் குழந்தைகள் மேலே வரக்கூடாது. நர்ஸ்லாம் இருப்பாங்க, டாக்டர்ஸ் இருக்கலாம், அவங்களுக்கு இந்த டெலிவரி டைம் இதை பார்க்கும்போது சில நேரங்களில் ரொம்ப டென்ஷன் ஆகலாம், கஷ்டங்கள் ஆகலாம். அப்போ ஏதாவது வார்த்தைகள் வந்துடக்கூடாது, வேறு யாராவது வார்த்தைகள் சொல்லிவிடக்கூடாது. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாவல், பிறக்க போகிற குழந்தை தேவனுடைய சார்பிலேயே விழுந்து தேவ தூதர்களுடைய பணிவிடைக்கு உடனே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த கிரியை கர்த்தர் செய்யணும். அதுக்காக விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, கர்ப்பத்திலிருந்து வெளிவரும் அந்த
சமயத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா குழந்தை அந்த பிரசவ நேரத்திலே அந்த பிள்ளை வெளியே வரும்போது தேவனுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கணும் தேவ பிள்ளைகளுடைய ஆண்டவரே பிரசவ நேரத்திலே நீர் கூட இருப்பீராக நீர் கூட இருப்பீராக உம்முடைய தூதர்களின் பணிவிடை உண்டாய் இருக்க வேண்டும் உம்முடைய மகிமை அந்த இடத்துல இறங்க வேண்டும் அது வீட்டிலோ ஹாஸ்பிடலோ எந்த இடத்திலேயாக இருக்கட்டும் உங்க பிரசன்னத்தினால் நிரப்பும் உங்க மகிமையினால் நிரப்பும் உங்க கிருபையினால் நிரப்பும் ஆண்டவரே அந்த சிசு வெளிப்படும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் அனுகூலம் உண்டாவதாக விசேஷமாக நார்மல் டெலிவரியை கட்டளையிடுங்க ஆண்டவரே பெறச் செய்கிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் நீ சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்பி உம்மிடத்துல ஜெபிக்கிறோம் நீர் பெற செய்கிறவர் நீர் பிரசவிக்க பண்ணுகிறவர் ராஜா உங்க மகிமையை செய்வீராக உம்முடைய கிருபையை கட்டளையிடுவீராக நீர் ஒதுங்கி நிற்கிற தெய்வம் அல்ல அப்பா நீர் ஒதுங்கி நிற்கிற தெய்வம் அல்ல கூட இருக்கிறீர் கூட இருக்கிறீர் கூட இருக்கிறீர் பலப்படுத்தி சகாயம் பண்ணுவீராக ஒவ்வொருவருக்கும் உம்முடைய இரக்கத்தை கட்டளையிடும் விசேஷமாக அந்த குழந்தைகள் வெளியே வரும்போது அப்பா உம்முடைய தூதர்களின் பணிவிடை ஆரம்பித்து விடட்டும் 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 ஆமே நாமே நாமே தீமா மாமா ர பத நம ஷம லரன் தல நம அரிபல பௌரியால பர பதுரி பிக்கம ஒரியான் தல நம நீமல ரன் தல நம ஷர பௌதிரி பிக்க பல பரப ஆண்டவரே ராகேலின் குமாரனாகிய பென்யமீனுக்கு வந்தது போல ஒரு குழந்தை வரக்கூடாதப்பா தாயும் சேயும் சுகமாய் சந்தோஷமாய் ஆண்டவரை பிரித்தெடுக்கப்பட வேண்டுமே எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடாதே அந்த குழந்தையை அரவணைக்கக்கூடிய தாய் ஆண்டவரே நல்ல சுகம் பலனோடு இருக்கும்படிக்கு ஆசீர்வதித்து கொடுங்கப்பா எங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் தாய்மாரை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா சுகமுள்ள தாய்மாராக பலனுள்ள தாய்மாராக குழந்தைகளை சந்தோஷமாய் வளர்க்கிறவர்களாய் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக 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 தேவனுடைய கிரியை உண்டாவதாக தேவனுடைய கிரியை உண்டாவதாக ஆமேன் 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 ஒவ்வொரு கற்பத்திலிருந்து வெளிப்படுகிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தேவனுடைய கிருபை விளங்க பண்ணும் விளங்க பண்ணும் விளங்க பண்ணும் விளங்க பண்ணும் பலனை விளங்க பண்ணும் பலனை விளங்க பண்ணும் அந்த பாரேசுக்கு கிடைத்தது போல ஒரு பிள்ளைக்கு யார் மூலமும் சாபமான வார்த்தைகளோ அபசுகமான வார்த்தைகளோ ஆமேன் தேவனை ஒரு பிள்ளைகளுக்கு அப்படி கிடைக்காதபடிக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை வைங்கப்பா உங்க சார்பில் எங்க பிள்ளைகளை வைத்துக் கொள்ளுங்க வைத்துக் கொள்ளுங்க சில பிள்ளைகளுக்கு அடுத்தடுத்து ஆண்டவரே பெண் பிள்ளைகள் பிறப்பதனால குடும்பத்தினருடைய வருத்தங்கள் வருகிறதே அந்த வருத்தங்களுக்கு எங்கள் பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும் அப்படி வருத்தத்துக்குள்ளாக இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒரு ஆசீர்வாதத்தின் சந்ததியாக நிலைநிறுத்துவீராக ஆசீர்வாதத்தின் சந்ததியாக நிலைநிறுத்துவீராக அவர்களே வாழ்த்தும்படி செய்யுங்கப்பா வாழ்த்தும்படி செய்யுங்க எங்கள் பிள்ளைகள் வாழ்த்தப்பட்டவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களாக வாழ்த்தப்பட்டவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களாக கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் நன்மை உண்டாகட்டும் நன்மை உண்டாகட்டும் நன்மை உண்டாகட்டும் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா டெலிவரி டைம் கடினமாக இருக்கிறதே அநேகருக்கு கர்த்தருடைய இரக்கத்தை கட்டளையிடுமாண்டவரே அன்று எபிரேய ஸ்திரீகளுக்கு அந்த மருத்துவச்சிகள் போகும் முன்பதாகவே பிரசவித்தாகும் என்று சொல்லி இருக்கிறதே அந்த பாக்கியத்தை இனிவர சந்ததிக்கும் உங்களால் கொடுக்க முடியும் அப்பா கொடுக்க முடியும் அப்பா நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை தேவ பிள்ளைகளுக்கு குறிப்பாக கொடுக்க வேண்டும் அப்பா மருத்துவ உதவி இல்லாதபடிக்கு அவர்கள் குழந்தைகளை பெற்றெடுக்கத்தக்க பலனை கொடுப்பீராக பலனை கொடுப்பீராக பலனை கொடுப்பீராக அந்த பிள்ளைகள் ஆரோக்கியமாக வெளிவரும்படிக்கு ஆசீர்வதியும் அப்பா ஆசீர்வதியும் அப்பா ஆசீர்வதியும் அப்பா ஆண்டவருடைய கிருபை உண்டாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் 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 அந்த குழந்தை பிறக்கும் நேரம் கற்பத்திலிருந்து வெளிப்படும் நேரம் தேவனுடைய கிருபை பிள்ளைகளோடு இருக்கும்படியாய் ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் 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 சங்கீதக்காரனுடைய சாட்சியைப் போல கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன் என்று இனிவரும் சந்ததி சொல்லத்தக்கதாக கர்த்தக்கிரியை செய்யும்படியாய் ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் 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 அடுத்ததாக பச்சிளம் பாலகர்களுக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம் பச்சிளம் பாலகர்கள் பாலகர்கள் என்று சொன்னால் பாலுண்கிற அந்த குழந்தைகள் என்று வைத்துக் கொள்ளலாம் பச்சிளம் பாலகர்கள் அந்த பிள்ளைகளுக்காக நாம் அடுத்ததாக சில காரியங்களை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம் சங்கீதம் 8:2 நாம் படிக்கிறோம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் அதிலே மிக அழகாக சொல்லியிருக்குது குழந்தைகள் பாலகர் சங்கீதம் 8:2 இயேசுவும் தன்னுடைய வாயினால் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் துதி உண்டு பண்ணினீர் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆம் குழந்தைகள் பாலகர் ரெண்டு சாராராக சொல்கிறார்
நம்முடைய நாட்டு இதுபடி 1 முதல் 18 வயசு பிறந்த குழந்தை முதல் 18 வயசு வரை அவங்க குழந்தைகள் தான் அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கார்டியன் ஆர் பெற்றோருடைய கீழ அவங்க இருக்காங்க 18 வயது வரைக்கும் அவர்கள் குழந்தைகள் என்று கருதப்படுகிறார்கள் சரி அப்போ அதுக்கு முன்னால இந்த பாலகர் அந்த பால் குடிக்கிற பாலுண்கிற பிள்ளைகள் அப்போ இந்த குழந்தைகளுக்கு தேவன் நல்ல பாதுகாவல் தர வேண்டும் இது ஒரு முக்கியமான வயது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படினா அவங்களுக்கு சில காரியங்களை புரிந்து கொள்ளுவார்கள் ஒரு ஆபத்து என்றால் விலகுவார்கள் சின்ன குழந்தைகளை பார்த்தீங்கன்னா தவழ்ந்து போக ஆரம்பித்ததுமே சில பிள்ளைகள்லாம் ரொம்ப பண்ணுவாங்க அது தவளை ஓடிச்சுன்னு பிடிப்பாங்க பள்ளி ஓடிச்சுன்னு பிடிப்பாங்க என்ன கிடைக்குதோ பிடிச்சிருவாங்க எது கிடைக்குதோ எடுத்து வாயில போட்டுருவாங்க இப்படிலாம் நிறைய பண்ணுவாங்க அப்போ ஆபத்துகள் மிக அதிகம் அவர்களுக்கு ஒரு படி இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது அவர்கள் பாட்டுக்கு ஊந்து போயிட்டு இருப்பாங்க அப்படி அவர்கள் பாதுகாவல் இல்லாத ஒரு சூழலில் இருக்கிறார்கள் ஆனால் நாம் ஜெபித்திருக்கிறோம் கற்பத்திலிருந்து வெளிப்படும் போதே அவர்களுக்கான தூதர்களை தேவன் அவர்களுக்கு நியமித்திருக்கிறார் அப்போ தூதர்களின் பாதுகாவல் அந்த பாதுகாவல் வேணா நம்ம தூதர்கள்ட்ட ஜெபிக்கிறது இல்லை ஆண்டவர்கிட்ட தான் ஜெபிக்கணும் ஆண்டவரே என் பிள்ளைக்காக நீங்க கொடுத்த தூதர்களுக்கு கட்டளையிடும் ஏன்னா 99 சங்கீதத்தில் அப்படிதானே இருக்குது உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்களுடைய ஏந்தி கொண்டு போக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் அவர் தான் கட்டளையிடுவார் தூதர்கள் அனுப்பப்படும் பணிவிட ஆவிகளாய் இருக்கிறார்கள் ஆனால் நமக்கு அல்ல நாம் அனுப்புகிற பணிவிட ஆவி கிடையாது தூதர்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் நமக்கு பாதுகாவலுக்காக வைக்க தந்திருக்கிறார் தேவன் ஆனால் நமக்கு வேலைக்காரர்கள் அல்ல அவரா அவர்கள் ஆண்டவருக்கு வேலைக்காரர்கள் பணிவிட ஆவிகள்னா என்ன வேலை செய்கிற ஒரு ஒரு காரியத்துக்கான வேலையை அவங்க செய்கிறாங்க ஆண்டவர் என்ன வேலை செய்ய சொல்கிறாரோ அந்த வேலையை செய்கிறாங்க அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்காக தூதர்களை தேவன் நியமித்திடுறார் அப்போ அந்த தூதர்கள் அவங்களோட இருக்கிறாங்க இப்போ நாம் யார் இடத்துல ஜெபிக்க வேண்டும் கர்த்தரிடத்துல அந்த தேவன் இடத்துல தான் நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவரே என் பிள்ளைகளுக்காக நீங்கள் தூதர்களை நியமித்திருக்கிறீங்க எப்பவும் அந்த பாதுகாவல் இருக்கட்டும் அப்போ இந்த சின்ன சிறு பாலகர்களுக்கு இந்த சின்ன பச்சிளம் குழந்தைகளுக்கு அந்த பாதுகாவல் மிக அவசியமாக இருக்கிறது ஏதோ ஒன்று எடுத்து ஒன்றும் வேண்டாம் ஒரு சின்ன பேப்பர் துண்டு எதையும் வாயில் போட்டு விடுவார்கள் அதனால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வருகிறது அப்போ இப்படிப்பட்ட தீமைகளுக்கெல்லாம் விலக்கி காக்கப்பட வேண்டும் நமக்கு தெரியும் மேவி போசேத் அவனுடைய அந்த வேலைக்காரி அந்த யுத்தத்தின் மும்முரத்தில் தூக்கிட்டு ஓடும்போது அந்த மேவி போசேத்தை கீழே போட்டுடுறான் அந்த ஓடுற அவசரத்தில் விழுந்துடுறான் அந்த குழந்தை யோனத்தானுடைய மகன் சவுலனுடைய பேரன் விழுந்து அவன் கால்கள் இரண்டும் முடமாகி போகிறது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அதே நேரத்தில் யோசேபியாள் என்ற ஒருத்தி அவள் வந்து அந்த யோய்தா என்கிற ஆசாரியனுடைய மனைவி அவள் யோவாஸ் என்கிற அந்த குழந்தையை எடுத்து பத்திரமாக கொண்டு பள்ளியறையில் ஒழிச்சு வச்சுட்டு ஆலயத்துக்களை கொண்டு வேலையே காட்டலை ஒழிச்சு வச்சது மட்டுமல்ல 7 வருஷத்தில் ராஜாவாகவும் ஆக்கி விட்டுட்டாங்க அப்படியே செய்கிறாங்க இல்லையா அப்போ நம்முடைய குழந்தைகளுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த பாதுகாவல் தெய்வ தூதர்களுடைய பணிவிடை இதெல்லாம் மிக அவசியமாக இருக்கிறது அது எப்போது கொடுக்கப்படும் எந்த அளவுக்கு நாம் ஆண்டோட்டு அதை கேட்டு வாங்கி பெற்றுக்கொள்ளுகிறோமோ ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள் ஹல்லேலூயா அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை எனவே அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் இந்த நாட்களில் நிறைய பிள்ளைங்க வேலைக்கு போகிறதுனால அந்த அவங்களுடைய மெட்டர்னிட்டி லீவ் முடித்த உடனே அவங்களுக்கு வேலைக்கு போகணும் பெற்றோர் எல்லோரும் கூட போய் இருக்க முடியாதவர்கள் இருக்கிற இடங்களில் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு இந்த இதில் கொண்டு விடுறாங்க அவங்கள டே கேர் அப்படிங்கிறதுல அந்த குழந்தை பராமரிப்பு அது ரொம்ப சின்ன குழந்தைகளை கூட கொண்டு விட்டுறாங்க அவங்க பராமரிக்கிறாங்க அந்த பராமரிப்பு நன்றாக இருக்க வேண்டுமே இந்த குழந்தைகளுக்கு அது நன்றாக கிடைக்க வேண்டுமே பல ஆயிரங்கள் செலவு பண்ணுறாங்க மாதம் மாதம் செலவு பண்ணி விடுறாங்க என்ன விட்டாலும் நடத்துகிறவங்க யார் தான் மனுஷர் தானே ஒரு தாய் ஒரு பிள்ளையை ரெண்டு பிள்ளையை பராமரிக்கிறதே எவ்வளோ கஷ்டப்படுறத பார்க்குறோம் இப்போ அங்கே ஒரு 10 குழந்தைகள் 8 குழந்தைகள் இதுக்கு மேலே இருக்குமான்னு தெரியல அவ்வளோ பிள்ளைகளை பார்க்க வேண்டுமே அப்போ அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகள் அந்த மாதிரி இருக்கலாம் அவர்களுடைய இல்லை உங்கள் பேர குழந்தைகள் அந்த மாதிரி இடே கரில் விட்டுட்டு போகலாம் இப்போ அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் பச்சிளம் குழந்தைகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சரி விகித உணவு கிடைக்கணும் போஷாக்கு கிடைக்கணும் கண்களை மூடி ஜோம் பண்ணுவோமா ஹல்லேலூயா நம்முடைய விசுவாசம் நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் மட்டுமில்லை நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் விசுவாசத்தோடு ஜெபத்தில் கேட்கும்போது பெற்றுக்கொள்ளுவீர்கள்
பிள்ளைகள் என்று சொன்னவர் அல்லவா அந்த விசுவாசத்தோடு கேட்போம் பச்சிளம் குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அந்த பாலகர்களுக்காக ஜெபிக்கிறோம் அவர்கள் வாயினால் துதி உண்டு பண்ணுகிறேர் என்று சொல்லி இருக்கிறதே ஆண்டவரே அந்த குழந்தைகளுக்கு உம்முடைய பாதுகாவல் கொடுமப்பா அப்பா அவர்களுக்கு எந்த நான் வயது வரைக்கும் அந்த தாய்ப்பாலின் போஷாக்கு கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கும்படி அனுகிரகம் செய்வீராக அதில் இருக்கிற குறைபாடுகள் இயேசுவி நாமத்தினால் மாறி போவதாக தகப்பனே அந்த ஆசீர்வாதத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த குழந்தைகளுக்கு நீர் தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா தேவ பிள்ளைகளுக்கு நீர் ஒரு அற்புதத்தை ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் நன்மைகளை தர வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே கர்த்தர் இரக்கம் செய்வீராக கர்த்தர் இரக்கம் செய்வீராக தேவனுடைய கிருபை உண்டாவதாக எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர் கத்தற்கொடும் விசேஷமாக அந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு உங்க பாதுகாவல் கொடுங்கப்பா அவர்கள் நன்மை தீமை என்னதென்று இன்னும் தெரிந்து கொள்ளாத அந்த வயதிலே ஆபத்துகளுக்கு சிக்காதபடி எங்கள் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே மோசங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் திருடர்களுடைய கைகளுக்கு விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் உம்முடைய இரத்தத்தின் மறைவுக்குள் மறைத்துக் கொள்ளும் உம்முடைய மறைவுக்குள் மறைத்துக் கொள்ளும் உம்முடைய கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே அதுபோல கடத்தல்காரர்கள் திருடர்கள் இவர்களுடைய ஆண்டவரே தொந்தரவுகளுக்கு விலக்கி நீர் காத்துக்கொள்ளுமப்பா பலருடைய பயமுறுத்தலுக்கு சில நேரங்களில் பிள்ளைகள் உட்பட்டு விடுகிறார்கள் அவர்களுக்கு அந்த மாதிரிப்பட்ட பயங்கள் பதட்டங்கள் மனதளவில் எந்த பாதிப்புகளும் வரக்கூடாது ராஜா அந்த இளம் குழந்தைகளை கத்தர் காக்கும்படி உடைய இரத்தத்துக்குள் மறைவுக்குள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே விசேஷமாக டே கேர்ல பிள்ளைகளை விட்டு விட்டு வேலைக்கு செல்லுகிற தாய்மார் எவ்வளவோ மனதில் பாரத்தோடு செல்லுவார்கள் ஆண்டவரே அப்பா அந்த குறிப்பிட்ட நேரம் முழுவதும் என் தேவனுடைய பாதுகாவல் விசேஷமாக எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆபத்துகளுக்கு விலக்கி காத்து கொள்ளுவீராக அந்த குழந்தைகளுக்கு சரியான நேரத்தில் ஆகாரம் புகட்டப்பட வேண்டும் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல ரெஸ்ட் பண்ணுவதற்கு நல்ல சூழ்நிலைகளை கொடுங்க விசேஷித்த பாதுகாவல் கொடுங்க உங்களுடைய தூதர்களின் பணிவிடைய நீர் அந்த பிள்ளைகளுக்கு எப்போதும் கொடும் ஆண்டவரே தீய கண்களுக்கு விலக்கி நீர் காத்து கொள்ளும் ஆண்டவரே அப்பாவுடைய கிருபை அந்த பிள்ளைகளுக்கு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா தேவனே எமக்கு ஸ்தோத்திரம் விசேஷமாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது தாயினால் அரவணைக்கப்பட முடியாத நிலைமைகள் வந்தாலும் அந்த யோவாசுடைய வாழ்க்கையிலே தேவன் அவனை ராஜாவாக்க வேண்டும் என்று வைத்திருந்த திட்டத்தை அந்த 7வது வயதில் நிறைவேற்றும்படிக்கு அவனுக்கு ஒரு நல்ல அந்த ஒரு யோய்தா யோசேபியாள் என்கிற அந்த குடும்பத்தை நீர் கொடுத்தீரே தகப்பனை அதுபோல் அந்த குழந்தைகள் வளர்ந்து வர தேவ நோக்கம் திட்டம் இவர்களில் நிறைவேறுவதற்கு அவர்களுக்கு நல்ல அடைக்கலத்தையும் புகலிடத்தையும் ஆண்டவர் கொடுப்பீராக இந்த சிசு வயதிலே ஆண்டவரே அப்பா பச்சிளம் குழந்தைகள் தாயின் அரவணைப்பை இழந்து தாயை இழந்து தகப்பனை இழந்து அநாதைகளாக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நல்ல ஆதரவை கத்தர் கொடுத்து அந்த குழந்தைகள் மேல நீர் வைத்திருக்கிற நோக்கம் ஏற்ற காலங்களில் தெளிவாய் நிறைவேறும்படிக்கு அப்பா நீங்க பாதுகாவல் கொடுத்து வளர்த்தும்படியாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே கிருபைக்குள்ளாய் மறைத்து கொள்ளும் கிருபைக்குள்ளாய் மறைத்து கொள்ளும் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் கத்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டு பச்சிளம் குழந்தைகளுக்கு நல்ல பாதுகாவல் தருகிறபடி நாள் ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகள் மேல் உண்டாயிருக்கிறபடி நாள் ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 ஆபத்துகள் மோசங்கள் தீமைகளுக்கு கத்தர் விலக்கி பாதுகாக்கிறபடி நாள் ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 அந்த பிள்ளைகளை குறித்து தேவன் என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ ஏற்ற காலங்களில் அது நிறைவேறுவதற்கான புகலிடத்தையும் அனுகூலத்தையும் அடைக்கலத்தையும் தந்து கத்தர் நடத்துகிறபடி நாள் ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 இப்போது நாம் மற்ற அத்தனை குழந்தைகளுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம் ஆனால் அதற்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்கிறாங்க சிறுவர்கள் என்று சொல்லுகிறோம் சிறுவர் சிறுமியர் அப்புறம் வந்து அவங்க டீனேஜ் வர்றாங்க வாலிபர்கள் ஆகிறார்கள் அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி வந்து வந்து வருகிறது அப்போ இந்த குழந்தைகள் எல்லாருக்கும் தேவன் பாதுகாவல் தர வேண்டும் நம்முடைய குடும்பங்களில் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அநேகம் பிள்ளைகள் இருக்கிறார்கள் எல்லாருக்கும் தேவன் பாதுகாவல் கொடுக்கும்படியாய் தேவனுடைய நோக்கம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் ஒரு தேவ பிள்ளை குடும்பத்தில் இருந்தாவது பிசாசு ஒருவரையும் பறித்து கொள்ளக்கூடாது அப்படிப்பட்ட தேவனுடைய வைராக்கியமான பாதுகாவல் தேவனுடைய அக்கினி மதில் பாதுகாவல் உண்டாக வேண்டும் அதற்காக ஜெபம் பண்ணி நம்முடைய இந்த நேரத்தை இந்த பெண்கள் ஆராதனை நாம் நிறைவு செய்ய போகிறோம் ஹல்லேலூயா
Hallelujah, hallelujah, hallelujah. எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்போதும் அனைத்து சிறுவர்களுக்காக, சிறுமியருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய கிருபை உண்டாவதாக, தேவனுடைய கிருபை உண்டாவதாக, தேவனுடைய கிருபை உண்டாவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்ந்து வளர்ந்து வரத்தக்க நல்ல குடும்ப சூழ்நிலையை தருவீராக ஆண்டவரே. தாய் தகப்பனுக்குள்ள ஒரு மனதை தாரும், ஒரு சமாதானமுள்ள இல்லங்களாக எங்கள் பிள்ளைகளுடைய வீடுகள் இருக்கட்டும் அப்பா. சமாதான கேடுகள் குடும்பங்களை விட்டு மாறி போகட்டும். ஒரு பிள்ளையாவது பெற்றோருடைய சமாதானம் கேட்டினால் வேதனைப்படக்கூடாது ராஜா. ஆண்டவரே நல்ல ஒரு சூழலில் எங்கள் பிள்ளைகள் வளர்ந்து வருவார்களாக. பொருளாதார ஆசீர்வாதங்களை தாரும். பிள்ளைகளுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்கட்டும் அப்பா. அவர்கள் நல்ல நன்றாக படிப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை தேவன் தருவீராக. தேவனே கிராமப்புறங்களாக இருந்தாலும் நகர்ப்புறங்களாக இருந்தாலும் அவர்கள் கல்வி கற்று வளர்ந்து சந்தோஷமாக எழுந்து வரத்தக்க, தேவ நோக்கத்தை நிறைவேற்றுகிற வகையிலே வளரத்தக்க விதமாய் நல்ல அனுகூலங்களை தேவன் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனுடைய கிரியை உண்டாவதாக, தேவனுடைய கிரியை உண்டாவதாக, தேவனுடைய கிரியை உண்டாவதாக. இந்த நாட்களிலே அப்பா இந்த செல்ஃபோனுக்கு, இந்த தொலைக்காட்சிக்கு மற்றும் அனைத்து இந்த கேட்ஜெட்ஸ்க்கு அநேக பிள்ளைகள் அடிமைகளாகி விட்டார்கள் அப்பா. அந்த பிள்ளைகளுடைய அடிமைத்தனங்கள் மாற வேண்டுமே, தேவனுடைய கிரியை உண்டாக வேண்டுமே, படிப்பை குறித்த எண்ணம் அவர்களுக்குள்ளாய் வர வேண்டுமே, வேதத்தை வாசிக்க தியானிக்க ஜெபிக்கிற ஒரு கிருபை அவர்களுக்கு வேண்டுமே ஆண்டவரே. தேவன் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வீராக. எங்கள் பிள்ளைகளுக்காக உம்முடைய கிரியை உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் அவர்களுக்காய் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் தூபங்களாக உம்முடைய சமூகத்தில் இருக்கிறதே, அதை அவர்கள் வாழ்க்கையிலே நீர் கொடுத்து ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும் அப்பா. சில பிள்ளைகள் அடிக்கடி பலவீனப்படுகிறார்கள். இழுப்புனால கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த இழுப்பு வியாதியை முழுவதுமாய் மாற்றி போடும். அடிக்கடியாக ஆண்டவரே அவர்களுக்கு இந்த தும்மல், இந்த அலர்ஜி போன்ற ட்ரபிள் வருகிறது, அதெல்லாம் கத்தர் அகற்றி போடும். அது எந்த தூசியானாலும், வெயிலானாலும், பனியானாலும், மழையானாலும் ஒன்றும் எங்கள் பிள்ளைகளை சேதப்படுத்தாத படிக்கு கத்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி காக்கணுமே. உம்முடைய கிருபையினால் நிரப்ப வேண்டுமே ராஜா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குழந்தைக்கும் உம்முடைய பணிவிடையை நீ கொடுத்திருக்கிறீர், தூதர்களை கொடுத்திருக்கிறீர். அந்த தூதர்கள் எங்கள் பிள்ளைகளை அப்பா பாதுகாக்க வேண்டுமே. நீர் கட்டளையிடுவீராக, நீர் நடத்துவீராக. எங்கள் பிள்ளைகளை குறித்து உம்முடைய சமூகத்திலே வந்து சொல்ல நீர் தூதர்களை வைத்திருக்கிறீர். அவர்கள் எப்போதும் நல்ல ரிப்போர்ட்ஸ் கொடுக்கும்படியாக எங்கள் பிள்ளைகள் நல்ல வழியில் நடக்க அவர்களுக்கு மனநிலையை கொடுங்க ராஜா, கிருபையை கொடுங்க ராஜா. உமக்கு பயப்படும் பயம் எங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்திலே வரட்டும். இந்த நாட்களில் அது ரொம்ப குறைந்து விட்டது ராஜா. எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைப்பேன் என்று சொன்னீரே, செய்யுங்கப்பா. எங்களுக்கு ஜெபிக்க தெரிந்த கடைசி முயற்சி வார்த்தை அதுதான். எங்களால் அவர்களுக்குள்ளாய் தெய்வ பயத்தை கொடுக்க முடியும். உமக்கு பயப்படும் பயத்தை நீர் வையும் அப்பா. எங்கள் பிள்ளைகளை மெதுவாய் நடத்துங்க, மெதுவாய் நடத்தி உமக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் இன்ஸ்டால் பண்ணிவிட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ராஜா. உம்முடைய கிருபை எங்கள் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீர் என்ன உம்முடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறீரோ அதையே நிறைவேற்றுங்கப்பா, விட்டு விடாதுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை விட்டு விடாதுருமப்பா, கைவிடாதுருமப்பா. நீர் அவர்கள் மேல் கொண்டு இருக்கிற நோக்கத்தை, திட்டத்தை நீர் நிறைவேற்றுமப்பா. அவர்கள் வழிமாறினாலும், வழிமாறினாலும் உமக்கு குமாரர், உமக்கு குமாரத்திகளும் அல்லவா. உம்முடைய மேலாற்றினால் அவர்களை உம் மண்டையிலே சேர்த்து நடத்துமப்பா. அன்பின் கயிறினால் கட்டி இழுத்து கொள்ளும் ஆண்டவரே. உம்மிடத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்கள் பிள்ளைகளை அந்த வழியிலே நீ நடத்துவீராகப்பா, கிருபையை தருவீராக. உமக்காக ஒரு பக்தி உள்ள சந்ததி எழுந்து வரட்டும் அப்பா. பக்தி உள்ள சந்ததியாக எழுந்து வரட்டும் ஆண்டவரே. தெய்வ பயமுள்ள சந்ததியாக எழுந்து வரட்டும் அப்பா. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறைக்கும் ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லப்படுமே. அப்படி சொல்லப்படட்டும் அப்பா. எங்கள் பிள்ளைகளை அப்படி எழுப்பி தருவீராக. தேவ கிருபை தாங்கும்படி ஜெபிக்கிறோம். இப்போதும் விசுவாச குடும்பங்களில் உள்ள சில பிள்ளைகள் சபையை விட்டு தூரமாக இருக்கிறார்கள். தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு விலகி நிற்கிறார்கள். தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்துக்கு தூரமாக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கொண்டு வாரோப்பா, பயில் காட்டி கொண்டு வாரோப்பா, பயில் காட்டி கொண்டு வாரோ, பயில் காட்டி கொண்டு வாரோ, பயில் காட்டி கொண்டு வாரோ. ஆமேன், ஆமேன். இது உன்னுடைய மந்தை, இது உன்னுடைய வீடு என்று சொல்லி கொண்டு வந்து சேர்த்துருங்கப்பா, சேர்த்துருங்கப்பா, சேர்த்துருங்கப்பா. அவங்க ராஜ்யத்துக்கு புறம்பாய் போயிடக்கூடாதுப்பா. என் தேவனே அந்த பிள்ளைகள் எல்லாம் நீரும் வழியிலே நடத்துவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக.
இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த VBS காக ஜெபிக்கிறோம் அப்பா இந்த VBS இன் மூலமாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இதயத்திலே சில காரியங்களை வைத்து விட்டீர் அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா சில ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் சில பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றிருக்கிறார்கள் अनेகர் பல தீர்மானங்களை எடுத்திருக்கிறார்கள் இதெல்லாம் ஆசீர்வாதமாக்கி கொடும் அப்பா இதெல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலே நின்று நிலைக்க வேண்டுமே அப்பா தேவனுடைய ஆசீர்வாதம் எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இந்த பிள்ளைகளுக்காக சபையாக நாங்கள் பல முயற்சிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே சண்டே ஸ்கூல் ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக ஜூனியர் சர்ச் ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக ஆமென் 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 அப்பா யூத் மீட்டிங்ஸ் எல்லாம் ஆசீர்வதிப்பீராக இந்த VBS ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக அவர்களுக்காக ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களை எல்லாம் கேட்டு மேன்மையான கிரியைகளை செய்ங்கப்பா இன்னும் நாங்க அவர்களுக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிறதை எங்களுக்கு உணர்த்தி தாரும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை எல்லாம் உம்முடைய சட்டைகளின் மறைவில் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் பிள்ளைகளை எல்லாம் உம்முடைய சட்டைகளின் மறைவில் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் குழந்தைகளை எல்லாம் உம்முடைய சட்டைகளின் மறைவில் மறை வைத்துக் கொள்ளுவீராக உம்முடைய பாதுகாவல் உண்டாகட்டும் அப்பா ஹalleluya பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும் பரிசுத்தர் மாளிகை எழும்பும் அல்லேலூயா பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும் பரிசுத்தர் மாளிகை எழும்பும் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த மகிழ்ச்சியான பகல் நேரத்திலும் அப்பா நம்முடைய சமூகத்திலே கூடி உம்மை பாடி ஆராதிக்க ஜெபிக்க துதிக்க கிருபை தந்தீர் உம்முடைய வார்த்தைகளை தியானித்து விசேஷமாக இந்த நாளிலும் பிள்ளைகளுக்காக விண்ணப்பம் பண்ண நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா தேவனுடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செய்த எல்லா விண்ணப்பங்களையும் நீர் கேட்டிருக்கிறீர் அவற்றுக்கு ஆம் என்று ஆமென் என்று பதில் தருகிறீர் எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் கண்களால் நன்மைகளை காணும்படிக்கும் நாங்கள் அதை அனுபவித்தும்மை துதிக்கும்படிக்கும் நீர் உதவி செய்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா தேவனுடைய கிருபை தொடர்ந்து எங்களை நடத்துவதாக ஆராதனையிலே பங்கு பெற்று ஜெபித்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்க்கையுமுக்குள்ளாக மகிழ்ச்சியும் செழிப்பும் உள்ளதாய் மாற்றுவீராக நன்மை செய்கிற தேவக்கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ப்ரைஸ் லார்ட்